சோமு கண்ணா எப்படி இருக்க எங்கடா போயிட்ட அம்மா நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் வா அம்மா நீ என்ன கேக்காத எனக்கு தெரியும் அப்பா இப்பதான் போன் பண்ணி எல்லாத்தையும் சொன்னாரு நீ வீட்டுக்கு தான் வந்துட்டு இருப்பேன்னு அம்மா அப்பா அங்க அதெல்லாம் தெரியும் உங்க எடிட்டருக்கு அவர்தான் கவுன்சில்னு அதானே ஏமா ஐயோ எனக்கு அதெல்லாம் தெரியாது கேள்வி கேட்காத நீ நல்லபடியா வந்துட்டியே அதுவே போதும் போ போய் குளிச்சிட்டு வா உனக்காக தான் உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன் போடா கண்ணு என் கையால சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு போ போய் குளிச்சிட்டு வா वाड़ा करना सापड़ा सापड़ पा साद सूड़ा रहते मुन्ना डी सापड़ ये भाई बढ़िया ना सही दिंगा मुदला पे साप रापर सोल रहा है इल्ला ये ने कितना धर्म जागनो ये ने धर्म जागना ये तो कहाँ गए बढ़िया ला पंड रिंगा ना ये तोड़ी ला तो पास ही रहा तोड़ी ला ये ना पसोल रिंगा उनको तोड़ी ला मन साक्षी कड़े था कोले ला और जा संजारन धर्म जा परगुनी इन तो குற்ற நிரூபிக்கப்பட்டதா குற்றவாளி அது வரைக்கும் அவர் நிரபராயதா இவ்ளோ நாள் நான் உங்களை எல்லாம் பிரிஞ்சு ஒரு நாடோடி மாதிரி ஊர் ஊரா திருத்துறா சுத்தி இப்படி நிம்மதியா சாப்பிட கூட முடியாம கஷ்டப்பட்டு குற்றவாளிகளை பிரிச்சு கொடுத்தா நீங்க உங்களுக்கு வக்கீலா வந்து எப்படிப்பா உங்களால இதெல்லாம் உனக்கு புரியாது என்ன புரியாது புரியற மாதிரி சொல்லுங்க இப்ப என்ன பண்ணனும்ன்ற நீ இந்த கேஸை நான் அட்டெண்ட் பண்ண கூடாதுங்கறியா அது என்னால முடியாது ஏ என்ன அது என்னோட ப்ரொபஷன் என்ன தொழிலது அப்போ கொலைகாரங்க கொலைகாரங்க பண்ணதுல தான் இந்த வீடு சொத்தல சேத்திங்களா இங்க பார் நீ ரொம்ப குழப்பத்துல இருக்க இவனை கூட்டிட்டு போய் சாப்பாடு போடு வாடா கண்ணா சாப்பிடலாம் இல்ல இவ சம்பாதிச்ச பணத்துல வந்த சாப்பாடு எனக்கு வேண்டாம் ரத்த வாசனை வரும் ஐயோ அப்போ இவ்ளோ நாள் அந்த பண்ணதுல நான் வளந்த நோ இனிமே இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் டேய் சோமு எங்கடா புறப்பட்டு போற டேய் எங்கடா போற சோமு வேண்டாப்பா சோமு வேண்டா நில்றா சோமு சோமு சொல்லு நில்றா போகாத அப்பா சொல்றத கேளுப்பா சோமு சொன்னா கேடா டேய் கேளுடா போகாத சோமு 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 என்னடா இப்படி பண்ற எங்களுக்கு கொண்ண விட்டு வேற யார் இருக்காங்க இருடா போகாதடா டேய் சொல்றத கேளு சோமு சோமு என்னங்க அவன் போறான் தடுத்து நிறுத்துங்க நம்ம சோமு போற பாருங்க போங்க போய் கூப்பிடுங்க போங்க போக மாட்டான் போனா எங்க போவான் எனக்கு தெரியும் Thank you.
வாவா ஞானப்பழம் கிடைக்கலையா அப்பா அம்மா கிட்ட கோச்சிட்டு வந்துட்டியா நில்லு அப்பனுக்கு உபதேசம் செஞ்சவனையே தேடி கண்டுபிடிச்சிட்ட ஆனா அவன் தன்னை போலவே உன்னை ஆக்காம விடமாட்டான் போப்போ தேடி வருவாங்க பழைய ஏற்றில இப்போ தேடி வருவாங்க போப்போ 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 கதவு திறந்தான் பாருக்கு நான் வரலாமா ஆண்டி என்னப்பா என்னாச்சு என்னென்னமோ நடந்து போச்சாண்டி இந்த உலகத்துல யாரு நம்புறது யாரு நம்ப கூடாதுன்னு புரியல ஏன்பா ஏன் இப்படி எல்லாம் பேசுற நான் இப்படி கஷ்டப்படுறதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வாழ்க்கைய வெறுத்து போச்சாண்டி யாரு என்ன பாச என்ன சொல்ற யாருப்பா யாரு என் பொண்ணு இங்க நடக்க ஆளாக்குறவங்க யாருப்பா சொல்லுப்பா சொல்லு சோமு மிஸ்டர் குமரகுரு உங்க எடிட்டரா ஆமா ஆண்டி என்னோட காட் ஃபாதரா அவரு அப்பா ஸ்தானத்துல அவர் வச்சதும் தப்பு மோசம் பண்ணிட்டார் என் சொந்த அப்பாவை மோசம் பண்ணும்போது அவர் என்ன என்ன சொல்ற ஆமா ஆண்டி நான் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டதுக்கு காரணமானவருக்கு வக்காலத்து வாங்கிட்டு வக்கீலா நின்றுட்டு இருக்காரு மிஸ்டர் நட்ராஜன் அண்ணாவா ஆமா சண்டை போட்டுட்டு நான் ஆண்டி நான் இனிமே இங்கேயே தங்கலாமா அனாதியா வந்திருக்கேன் ஆண்டி தங்கலாமா எங்க வந்தீங்க நான் நிம்மதியா இருக்கிறது பிடிக்கலையா உங்களுக்கு போயிடுங்க நான் இனிமே உங்க புள்ளையே இல்ல போயிடுங்க டேய் கண்ணா நான் சொல்றது கேளுடா என்னமா சொல்ல போறீங்க இவர் அந்த கொலைகாரங்க இருக்குல்ல வக்காலத்து வாங்கலன்னு என்கிட்ட இப்ப போய் சொல்ல போறீங்களா அது நான் கேக்கணுமா அது இல்லடா பின்ன ஏன்டி இங்க வா பாரு பாரு என் பொண்ணு இவளை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்கள போய் என்ன சோமு சொல்றதெல்லாம் உண்மையா ஆமாமா நாங்க என்னென்ன தப்பு பண்ணோம் நீங்க ஒரு தப்பு பண்ணல அதே மாதிரி அவரும் ஒரு தப்பு பண்ணலமா அது ஏதா திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க அதான்டா உண்மை அப்போ இந்த கொலையெல்லாம் அவர் பண்ணலன்னு சொல்றீங்களா இல்ல ஆர்த்தி இப்படி ஆகினது அது அவர் இல்லம்மா சிவகாமி இதெல்லாம் சுத்தி இருக்கிறவங்க பண்ண சதி இதை நீங்க நம்புறீங்களா ஆமா நீங்க வேணா உங்க கட்சிக்காரங்க சொல்றது நம்பலாம் நான் நம்ப மாட்டேன் நீங்க போலாம் எங்கடா போ சொல்ற உன்னை விட்டுட்டு நாங்க எங்க போவோம் சரி உங்க அப்ப நான் ஏன் இப்படி நடந்துகிட்டேன்றதான உன்னுடைய கேள்வி சொல்ற எல்லாம் உனக்காக தான்டா எனக்காகவா ஆமா இந்த கேஸ்ல பெருமாள் ரெட்டி கிட்ட இருந்து டி கே பார்மா இடத்தை வாங்கி கொடுத்ததே நான் தான் அப்பவே உங்க எடிட்டர் தம் பொண்ணுக்கு மருந்து தேடிக்கிட்டு இருக்காருன்றதும் எனக்கு தெரியும் சிவகாமி ஆர்த்தி கடத்தப்பட்டதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு அப்ப தெரியாதுமா என்ன நம்புமா அதுக்கப்புறம் நீ பண்ண வீட்டுல இருந்து ஓடி போயிட்டேன்னு கேள்விப்பட்டு உங்க எடிட்டர் போய் பார்த்தோம் அப்ப அவர் என்ன தனியா கூட்டிட்டு போய் எல்லா விஷயத்தையும் சொன்னார் தன்னை சுத்தி இருக்கிறவங்களே தனக்கு நல்லது செய்யறதா நினைச்சுக்கிட்டு தன்னை சிக்கல்ல மாட்டி விட்டதா சொன்னார் அப்போ அதை நான் நம்பல ஆனா அவ்வளவு பெரிய மனுஷன் இந்த கொலைகளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு காலில் விழுந்து கதறினார்பா அதுக்கப்புறம் பத்திரிகையை உன் பேர்ல உயிர் எழுதி வச்சிருக்கிறதா காட்டினாரு
இப்ப சோமு போலீஸ்ல மாட்டினா தான் வெளிய வந்து எல்லா விஷயங்களும் சொல்ல வேண்டி வரும். இதனால தன்னுடைய ஆராய்ச்சி பாதிக்கப்படும். தன்னுடைய பத்திரிகைக்கு சீல் வைக்க வேண்டி வரும். தான் பொண்ணுடைய எதிர்காலம் சோமுவோட எதிர்காலம் எல்லாமே பாதிக்கப்படும் சொல்லி அழுதா இருப்பா. அந்த மாதிரி ஒரு பத்திரிகை எனக்கு ஒண்ணு வேண்டாம். என் தொழில் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த தொழிலே அவர் கத்து கொடுத்ததானப்பா. நீ சொல்லிருக்க சிவகாமி, இவன் வீட்டை விட்டு கோபமா கிளம்பினதும் இங்கதான் வந்திருப்பான்னு நினைச்சேன். இருக்கான், அவன் கொஞ்சம் குழப்பத்துல இருக்கான். நீ கொஞ்சம் சொல்ல. என்னங்க சொல்ல சொல்றீங்க? நீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கே இன்னும் சரியா புரியல. சொல்றமா சொல்றேன். எனக்கு கொஞ்சம் சுயநலம். இவனுக்கு பத்திரிகை துறையில இதை விட நல்ல சான்ஸ் கிடைக்காதுங்கிற சுயநலம் தாமா. அப்ப ஏன் பொண்ணு அவ கதி? அதுக்கு அவர் காரணம் இல்லம்மா. சுத்தி இருக்கிறவங்க செஞ்ச சதி. அதுக்காக அவர் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னார்மா. மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியாயிடுமா? சிட்டுக்குருவி மாதிரி சுத்திட்டு இருந்த பொண்ணு அவ இப்படி ஆனதுக்கு யாரு பொறுப்பு? மன்னிப்பு கேட்டா அவ பழையபடி ஆயிடுவாளா? அவளை பழையபடி ஆக்கணும்னா அந்த மருந்து தான் நமக்கு இருக்கிற ஒரே ஹோப். இல்லனே, ஏதோ குருட்டா போக்குல ஓலைச்சுவடியில மருந்து எழுதி வச்சிருக்காங்கன்னு சொல்றதுல எனக்கு நம்பிக்கை இல்ல. எனக்கு எல்லாம் மேலே நம்பிக்கை போயிடுச்சு. நீங்க தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடுங்க. என்ன போங்க பிளீஸ். சரிப்பா. பையங்க அவ அங்க இருக்கிறத விட இங்க நிம்மதியா தான் இருப்பான். வருவான். சொல்லுங்க மிஸ்டர் சௌரிமுத்து, எதுக்காக இந்த கொலை எல்லாம் பண்ணீங்க? ஐயா, நான் எந்த கொலையும் பண்ணுங்க. சரி, கொலை பண்ணல, வேற என்னதான் பண்ணீங்க? ரேகையை மட்டுமே எடுத்து கொடுத்தேன். அப்படியா? மிஸ்டர் குமரகுரு உங்களுக்கு எவ்வளவு நாளா தெரியும்? எனக்கு ஐயா ரொம்ப நாளா தெரியும். எனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்தவரே ஐயா தான். 15 வயசு இருக்கிறப்ப சினிமாவில் நடிக்கிற ஆசையில நாகர்கோயில இருந்து இங்க ஓடி வந்துட்டேன். இங்க வந்து நடுத்தருவில் நின்னு என்ன பண்றது, திரும்பவும் போக முடியல. அப்பா அடிப்பாருன்னு பயம் வேற, பசி வெட்டு விட களவு பண்ண போன. அப்படிதான் ஒரு நாள் ஐயா வீட்டுல களவு பண்றப்ப கையும் களவுமா பிடிச்சிட்டாரு. போலீஸ்ல கூட பிடிச்சு கொடுக்கல, இல்லாத குண்மையிலதான் அப்படி செஞ்சேன்னு சொல்லி 2 வருஷம் அவர் பண்ண வீட்டிலேயே சாப்பிட்டேன். 1 வருஷம் கழிஞ்ச உடனே சினிமாவில் சான்ஸ் வாங்கி கொடுத்தார். சின்ன ரோல் தான் நடிச்ச, சரியான நடிப்பு வரல, அந்த ஆசையை விட்டு போச்சு. அதுக்கப்புறம் காரெல்லாம் வாங்கி கொடுத்து இந்த டிராவல் ஏஜென்சிலாம் வச்சு கொடுத்தாரு. அப்புறம் நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. இன்னைக்கு நான் இந்த நிலையில இருக்கேன்னா அதுக்கு ஐயா தான் காரணங்க. எல்லாரும் சொன்னதுதான் சொல்றீங்க. உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தாருங்கிறதுக்காக நன்றி கடனா அவருக்கு இந்த கொலையெல்லாம் பண்ணீங்க? இல்ல ஐயா, சத்தியமா நாங்க இந்த கொலையெல்லாம் பண்ணல. சரி, டி கே பார்மாவுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? சார், துளசி மேடத்துக்காக டிகே ஃபார்மான்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சார். அதுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணேன். என்ன ஹெல்ப் பண்ணீங்க? துளசி மேடம் ஜெர்மனியில் பண்ண ரிசர்ச்காக இங்க நாங்க அடிஷனலா சில எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பண்ணோம். டிஷ்யூ கல்ச்சரை வச்சு சில கெமிக்கல்ஸோட ரியாக்ஷன்ஸ் பார்ப்போம். டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி அனுப்புவோம். என்ன மாதிரி கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுங்க? பெரும்பாலும் விஷங்கள் தான். துளசி மேடம் முதல்ல ரிசர்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் PhD வாங்கினதே பாய்சனஸ் மெடிசன் விஷங்கள்லாம்
மருத்துவத்துக்கு எப்படி பயன்படுதுங்கறத பத்தி தான். சோ டிகே ஃபார்மால உங்க ரிசர்ச்சுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் ஆர்த்தி உபயோகப்படுத்தினீங்க. ஆர்த்தியை கடத்தும் போது எங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஐடியாவும் கிடையாது. ஆர்த்தியை கடத்துற ஐடியா உங்களோட தான். என்னோடது இல்ல. பின்ன யாரோட ஐடியா? நான் தான் சார், நான் தான் ஆர்த்தியை கடத்துறோன்னு முடிவு பண்ண. எதுக்காக கடத்தினீங்க? காடோட ஆராய்ச்சி நின்னு போயிடுமோங்கிற பயத்துல தான் சார் அவசரப்பட்டுட்டேன். அப்போ மிஸ்டர் குமரகுரு செஞ்சதெல்லாம் உங்களுக்கு முதல்ல இருந்தே தெரியுமா? இல்ல சார், பழனியோட போட்டோல தலையை கட் பண்ண சொன்னார்ல, அப்பதுல இருந்தே எனக்கு என்னவோ நடக்குதுங்கிற சந்தேகம் இருந்தது சார். அதுக்கேத்த மாதிரி நடேஷ் சர்மா செத்தப்போ காடு எனக்கு கூப்பிட்டு பேசினார் சார். அத்மா, நம்ம சோமுவை சுத்தி ஏதோ ஒரு மர்மம் நடந்துகிட்டு இருக்கு, அதுக்கெல்லாம் காரணம் நான் தான் நினைக்கிற, எனக்கு தெரியும். ஆனா என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு எனக்கே தெரியல. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். அந்த தமிழ்வாதியார் சங்கரன் வீட்டில இருந்து நாடி ஜோசிய ஓலைகள்லாம் நானும் முகிலனும் திருட்டு வந்துட்டோன்னே சொல்லலாம் சார். அதுல இருக்கிற ஓலைகள்ல 12 நாடி ஜோசிய ஓலைகள்ல துளசி தேடிக்கிட்டு இருக்கிற எய்ட்ஸுக்கான மருந்து இருக்கிறதா அந்த டேங்கர் லாரி ரெடிப்பட்டு சேர்த்தானே பழனி அவன் சொன்னான். எந்த 12 ஓலைகள் அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இண்டெக்ஸ் புரட்டி பார்த்தா பொன்னம்பலம்ங்கிற பேர்லயே கிட்டத்தட்ட 40-50 என்ட்ரி இருக்கு. அதுக்கப்புறம் நடேஷ் சர்மா. ஆனா நம்ம சோமு அந்த லிஸ்ட்ல இருக்கிற பெயர்கள்ல முதல் 4 பேரை ஒன்னு தொட்டு ஒன்னு ஆட்டோமேட்டிக்கா ஏதோ ஒரு லிங்க் கொடுத்து போயிட்டே இருந்தான். நான் தேடிக்கிட்டு இருக்கிற ஆட்கள் அவங்க தானான்னு செக் பண்றதுக்காக கடைசி 2 பேருடைய ரேகைய சவரிமுத்து அனுப்பி எடுத்துட்டு வர சொன்னேன். 4 ஓலைகளையும் படிச்சதுல 4 பேருடைய மருத்துவ காண்டத்திலையும் ஒரே வரி ரிப்பீட் ஆகுது, எய்ட்ஸ்கான மருந்தை பத்தி. சோ நான் தேடிக்கிட்டு இருக்கிறது அவங்க தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். அன்பார்ச்சுனேட்லி 4 பேர் இறந்து போயிட்டாங்க. பழனி டேங்கர் லாரில் அடிபட்டு செத்தான், தமிழ் வாத்தியார யாரோ அடிச்சு போட்டாங்க, அப்புறம் கீழாம்பூர் பொன்னம்பலம் யாரோ விஷம் கொடுத்துட்டாங்க, கடைசியில நடேஷ் சர்மா. அன்பார்ச்சுனேட்லி சவரிமுத்துடைய ஆட்கள் போய் ரேகை எடுத்ததுக்கு அப்புறம் யாரோ நடேஷ் சர்மாவை மாடியில இருந்து கீழே தள்ளி கொன்னிருக்காங்க. என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா இப்படியே போச்சுன்னா கண்டிப்பா போலீஸுடைய சந்தேகம் பார்வை எல்லாம் நம்ம சோமு மேல திரும்பும். அனாவசியமா அவன் பிரச்சனையில மாட்டிக்குவான், வேண்டாம். அதனாலதான் மிச்சம் 8 பேரை தேடுறதுல நான் சோமு யூஸ் பண்ண போறதில்ல. ஒருவேளை இந்த எய்ட்ஸ் மருந்து விஷயம் தெரிஞ்சு யாரோ சோமுவை ஃபாலோ பண்ணி ஒவ்வொருத்தரையா கொண்டுகிட்டு இருக்காங்கன்னா இந்த விஷயத்தை இதோட விடுறதுக்கு நான் தயாரா இல்லை. எனக்கு அந்த 8 பேர் வேணும், அவங்க ஓலைகள் வேணும், அது எனக்கு கண்டிப்பா தேவை. அதுக்கு அவங்க ரேகைகள் வேணும். அந்த ஓலைகள் மூலமா நான் எப்படியும் எய்ட்ஸ்க்கான மருந்தை கண்டுபிடிச்சு என் பொண்ணை குணப்படுத்தணும். எஸ், என் துளசி எழுந்ததெல்லாம் மறுபடியும் கிடைக்கணும். அவளுக்காக ஆரம்பிச்சு டிகே ஃபார்மாவை ஆரம்பிக்கணும் மறுபடியும். அதுல எய்ட்ஸ் மருந்து தயார் பண்ணணும். என் பொண்ணு கண்டுபிடிச்ச எய்ட்ஸ் மருந்து உலகம் பூரா அனுப்பணும். அதுக்கு நான் உங்களை தான் நம்பியிருக்கேன். நீங்க என் பொண்ணுக்காக இதெல்லாம் இல்ல எனக்கா செய்வீங்களா? ஐயா சார், பிளீஸ் கடவுள் தோக்கலாமா? வாழ்க்கை கொடுத்த கடவுளே என்கிட்ட வந்து கேட்கும் போது அவர் சொந்த பொண்ணுக்காக இதை கூட செய்யலனா எப்படி? ஆராய்ச்சி நடந்து முடிகிற வரைக்கும் எல்லாத்தையும் ரகசியமா வச்சுக்கிறேன். அவர்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்தேன். சோமுவ ஃபார்ம் ஹவுஸ் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஆர்த்தி ஒரு நாள் ஆபீஸ் வந்திருந்தா, வந்து மனோகர் இல்லைன்னு சொன்னான். சவரிமுத்து மாதிரியே
அவரோட சீஃப் மனோகருக்கும் காதுக்கு பின்னாடி தழும்பு இருக்கிறத வச்சு சோமும் ஆர்த்தியும் அவரை சந்தேகப்பட்டது எங்களுக்கு தெரியும். சோமு என்கிட்ட இதை சொல்லியிருக்கான். ஆனா ஆர்த்தி மனோகர் இல்லைன்னு சொன்னதும் ஒருவேளை சவரிமுத்து தான் கண்டுபிடிச்சிட்டாலும்னு பயந்தே போயிட்டேன். அதுக்கேத்த மாதிரி சோமு நான் உடனே பாக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. தாமஸ் அட்ரஸ் வச்சிருக்கியா? நான் அவனை உடனே மீட் பண்ணணும். ஏன் ஆர்த்தி, எனிதிங் சீரியஸ்? ஆமா, நான் அவன்கிட்ட அர்ஜென்ட்டா ஒரு விஷயம் பேசணும். நான் வேணா கூட வரட்டுமா? இல்ல வேண்டாம், கால் டாக்ஸி புடிச்சு போய்க்கிறேன். நீ ஃபார்மஸோட அட்ரஸ் மட்டும் கொடு. எங்க இருக்க நீ? இப்போ கொட்டி பக்கத்துல, எங்க வீட்டு பக்கத்துல. போன் பண்ணு டிரைவர. சோழங்கநல்லூர் வழியா ஓல்டு மகாபலிபுரம் ரோடு போச்சு. சரி, அங்கிருந்து அப்படியே ஒரு நேர ஒரு 15 கிலோமீட்டர் போனீங்கன்னா ரைட் சைட்ல இருந்தா திருப்பூர் வரும். திருப்பூர் நான் அவளுக்கு வழிய சொல்லிட்டு சவரிமுத்துக்கு உடனே போன் பண்ணேன். சொல்லு பத்மா. சவரிமுத்து, சோமு ஃப்ரெண்டு ஆர்த்திக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். உன்னை பத்தி தெரிஞ்சுட்டா போல இருக்கு. ஐயோ, சோமு பார்க்க ஆமாம் சொல்லிட்டு இருக்கேன். அவ சோமு பார்க்காம இருக்கிறது நடந்தது. அதை விட முக்கியம், அவ கண்ணு நீ படாம இருக்கிறது. நீ எங்க இருக்க? நான் கொட்டிவாக்கத்துல டெஸ்ட் டிரைவ்ல இருக்கேன். கொட்டிவாக்கத்துலயா? அவட அங்கதான் இருக்க போற 11th கிராஸ் ஸ்ட்ரீட்ல. அவளை நீ பார்க்காம இருந்தா அதே நீலாங்கரையில கால் டாக்ஸி கம்பெனில இருந்து ஒரு வண்டி வாங்கறதுக்காக டெஸ்ட் டிரைவ் போயிட்டு இருந்தேன். அந்த வண்டி அப்படியே திருப்பி ஆர்த்தி விட்டு ரோட்டு பக்கம் போனேன். தெருமுனையில ஒரு பொண்ணு கையை காட்டி வண்டியை நிறுத்தி அவ அட்ரஸ் சொல்லி இந்த அட்ரஸ்க்கு தானே போறீங்கன்னு கேட்டாங்க. அப்பவே எனக்கு சந்தேகமா இருந்தது, இவதான் ஆர்த்தியா இருக்குமோ அப்படின்னு. அதுக்கேத்த மாதிரி அந்த பொண்ணு பண்ண வீட்டுக்கு போக சொன்னான். அப்பதான் எனக்கு ஊர்ஜிதமாச்சு, அவ ஆர்த்தி தான். வழியில சோமுவையும் ஐயாவையும் பார்த்துட்டேன். வண்டி நிறுத்த சொன்னேன். சோமு பார்த்து ஐயாவுக்கும் தெரிஞ்சிடும், தெரிஞ்ச எல்லா விஷயமும் பாழப்படும் நினைச்சு நிறுத்தாம வந்துட்டேன். கொஞ்சம் தூரம் வந்து வண்டியை நிறுத்தி கோவத்துல ஒரு அற அரைஞ்சேன். அந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அப்படியே தூக்கிட்டு போய் ஸ்கூல்ல அடைச்சு வச்சுட்டேன். உடனே பத்மராஜனுக்கு போன் பண்ணி சொன்னேன். பத்மராஜனும் ஐயாவுக்கு போன் பண்ணி சொன்னான். ஐயா அப்பதான் வந்தாரு. இவ்வளவு ஏண்டா கடத்தின? இல்ல சார், உங்களை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருக்கேன் சார். அதுக்காக கடத்திடுறதா? அடிச்சியா? ஆமா, மயக்க ஒரு அளவு கடை அடிப்ப. பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. ஒன்னு பண்ணுங்க, இந்த பொண்ணை முதல்ல கூட்டு போய் வீட்டுல விட்டுருங்க. இல்லங்கய்யா, அந்த பொண்ணு எங்களை பாத்துட்டேன். அதுக்காக ஒன்னு அவளுக்கு தெரியாது. நீ எங்க போய் தலைமறைவா இருந்துக்கோ. பத்மா, அவ உன் ஃப்ரெண்ட தான பாத்துருக்கா? அவளை வீட்டுக்கு போட்டு போய் விட்டு ஒரு தமாஷ் பண்ண ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கோ. அவ நம்ப மாட்டா, அவளை அடிச்சிருக்கோம் மயக்கம் வர அளவுக்கு. இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? நீங்க போங்க, அந்த மருந்து சீக்கிரம் கிடைச்சிடும், நான் பாத்துக்கிறேன். இப்ப அவளை வெளியில விட்டோம்னா நீங்க தேடுறது கிடைக்காது. அவ முடிச்சு உங்களையும் பார்த்தா பிரச்சனை ஆயிடும் சார். கிளம்புங்க சார். கூடாது. அப்பவே ஐயா சொன்னார் அந்த பொண்ணு கொண்டு போய் விட சொல்லி. அந்த பொண்ணு எங்களை எல்லாம் பார்த்துட்டாலே கொண்டு போய் விடல. தப்பு பண்ணிட்ட. அதுக்கப்புறம் என்ன மோ நடந்து போச்சு. என்ன மிஸ்டர் சௌரிமுத்து, அந்த பொண்ணுக்கு எய்ட்ஸ் ஊசி போடும் போதும் 12 கொலை செய்யும் போதும் இல்லாத கருணை இப்ப மட்டும் எங்கிருந்து வந்து? இல்ல, அந்த கொலையெல்லாம் நாங்க யாருமே செய்யல. அப்போ அந்த பொண்ணுக்கு எய்ட்ஸ் ஊசி போட்டது மட்டும் நீங்க தான் ஒத்துக்கிறீங்களா? ஆமா. ஆனா நான் தான் சார் ஐடியா கொடுத்தேன். ஆமா சார், அந்த பொண்ணு மேல ஏற்கனவே எனக்கு கொஞ்சம் கோபம் இருந்துச்சு சார். இந்த எய்ட்ஸ் மருந்தை யாருமே இல்லாத டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த பொண்ணு மேல டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி எல்லாரையும் சம்மதிக்க வச்சது நான் தான் சார். அதுக்காக எய்ட்ஸ் ஊசி அந்த பொண்ணுக்கு போட சொன்னது நான் தான் சார். மிஸ்டர் குமரகுரு, முதல்ல எனக்கு தெரியாதுன்னு நீங்க சொன்னீங்களே, அப்ப அது பொய்யா?
இல்ல சார், நிஜமாவே எனக்கு தெரியாது சார். மனோகர் சார் சாகர வரைக்கும் கூட ஐயா எனக்கு தெரியாது சார். சபரிமுத்து மட்டும்தான் சார் தெரியும், அது கூட ஒரு பேர் எனக்கு தெரியாது சார். அப்புறம் தான் நான் எல்லாரையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? புரியலையே. சொல்றேன் சார், கீழாம்பூர் பொன்னம்பலம் இறந்த பிறகு அவருடைய ரேகை எடுத்துக்கிட்டு முத முதல்ல சபரிமுத்து தான் என்கிட்ட வந்து இதுக்கு ஓலை இருக்கான்னு கேட்டார். நான் இருக்குன்னு போய் சொல்லி அவர் ஒரு நாடி ஜோதிடன்றத மாத்தி கலெக்டர் ஐஏஎஸ் அப்படி இப்படின்னு போய் சொல்லிட்டேன். முகத்துல எந்த வித உணர்ச்சியும் காட்டாம அப்படியே உக்காந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு என்னை பார்த்து, நீங்களாம் ஊரை ஏமாத்துருங்கயா, இதனோட ஒரிஜினல் நாடிக்கிட்டு தாங்கிட்டே இருக்கிறதா சொன்னார். உடனே எனக்கு கோவம் வந்துடுச்சு. இதனோட ஒரிஜினல் ஓலை யாருக்கிட்டுமே இருக்காது, எல்லாருக்கிட்டுமே காப்பி தான் இருக்கும், இருந்தா கொண்டு வந்து காட்டுங்கன்னு சொன்னேன். உடனே கொண்டு வந்து காமிச்சார். பிரிச்சு பார்த்தேன், எல்லாம் பழைய வட்ட எழுத்து. படிச்சு பார்த்தேன், அப்புறம்தான் அது ஒரிஜினல் ஓலன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு நிமிஷம். பெரும்பாலுமான நாடி ஜோசியர்களுக்கு வட்ட எழுத்து படிக்க தெரியாதுன்னு சொல்லுவாங்களே, நீங்க ஒரிஜினல் நாடி ஜோசியர் இல்லைன்னு சோமு கிட்ட சொல்லிருக்கீங்க, அப்புறம் வட்ட எழுத்து எப்படி படிச்சீங்க? ஆமா சார், நான் ஒரிஜினல் நாடி ஜோசியர் இல்லதான், ஆனா தமிழ் படிச்சிருக்கேன். தமிழ்ல எம்ஃபில் வரைக்கும் படிச்சிருக்கேன். ஊர்ல தமிழ் வாத்தியார வேலை செஞ்சிட்டு இருந்தேன். வாத்தியார் வேலையில அதிகமா சம்பாதிக்க முடியாதுன்னு நாடி ஜோதிடம் ஆரம்பிக்கலாம் நினைச்சேன். என் பொண்டாட்டியோட பரம்பரையே நாடி ஜோதிடன்றதுனால அவங்க வீட்டுல இருந்து ஒவ்வொரு ரேகிக்கும் ஒவ்வொரு நாடி கட்டு எடுத்து வந்து சென்னையில வந்து தொழில் ஆரம்பிச்சேன். அந்தாதி பாட்டு தானே, ஒரு பாட்டு ஆரம்பிச்சு எந்த வார்த்தையில முடியுதோ அந்த வார்த்தையில இருந்து அடுத்த பாட்டை ஆரம்பிச்சு எழுதினேன். சுலபம் தானு நினைச்சேன், ஆனா அந்த தொழில நான் முன்னுக்கு வர முடியல, கடன்தான் மிஞ்சிச்சு. அப்பதான் நான் மனோகர் சாரை சந்திச்சேன். அவர்கிட்ட நான் நிறைய கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியாம ரொம்ப முழிச்சுக்கிட்டு இருந்தேன். அதனாலதான் நீங்க மனோகரை கொலை பண்ணீங்களா? ஐயோ, நான் ஏன் சார் கொலை பண்ண போறேன்? அப்போ மிஸ்டர் குமரகுரு அவரை கொலை பண்ணிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்களா? சார் சார், அவரெல்லாம் கொலை பண்ணிருக்க மாட்டார் சார், அவர் ரொம்ப நல்லவர் சார். எதை வச்சு சொல்றீங்க? மனோகர் சார் இறந்த பிறகு ஐயா என்ன டி கே பார்மாக்கு வர சொன்னாரு, அப்பதான் நான் அவரை முதல் சந்திச்சேன். ஐயா, நான் சொன்னேன், வணக்கம் சார். நீங்க வட்டெழுத்தெல்லாம் படிப்பீங்களாமே சௌரிமுத்து சொன்னான். படிப்பேன் சார். என்கிட்ட இந்த மாதிரி நிறைய ஓலைகள் இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் படிச்சு நீங்க எழுதி கொடுக்க முடியுமா? படிச்சு எழுதி கொடுப்பேன் சார், ஆனா கவலைப்படாதீங்க. மனோகர்கிட்ட நிறைய கடன் வாங்கியிருக்கீங்க போல இருக்கு. எல்லா கடனையும் நான் அடிச்சிட்டேன். வாடகை வீட்டில் தானே இருக்கீங்க, அந்த வீட்டை உங்க பேருக்கே வாங்கியிருக்கேன். பத்திரம் நாளை ரெஜிஸ்டர் பண்ணலாமா? சார், நீங்க கடவுள் மாதிரி சார், நீங்க கடவுள் மாதிரி. முன்ன பின்ன தெரியாது எனக்கு, சாதாரண ஓலை சூடிய படிச்சு சொல்றதுக்காக இவ்வளவு செஞ்சவர் எப்படி சார் கொலை பண்ணிருக்க முடியும்? சரி, வட்டெழுத்து படிக்கிறதுக்கு மட்டும்தானா இல்ல மருந்தெல்லாம் தயாரிக்கிறது? அன்பரசுக்கு மருந்தை பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாதுங்க, வட்டெழுத்து படிக்க மட்டும்தான் தெரியும். அப்புறம் அதுல சொல்லிருக்க மாதிரி நிகண்டெல்லாம் பார்த்து என்ன சரக்கு எப்படி வெப்பு அப்படிங்கறதெல்லாம் பார்த்து சொல்றது நான் தானே. ஆனா முகிலன், உங்க சித்த வைத்திய ஓலைச்சுவடியில் அந்த மருந்தெல்லாம் இருக்கும் போது நாடி ஜோசி ஓலைச்சுவடி எதுக்கு? ஐயா, இப்ப மகாபாரத்தை எடுத்துங்க, பருவதம் பருவதமா இருக்கு அந்த கதைய, பங்காளி சண்டை அப்படின்னு ரெண்டே வரியில சொல்லிடலாம்ல. அது போல தாங்க எங்கிட்ட இருக்க ஓலைச்சுவடியும் ஒரு கதை சுருக்க மாதிரி தான். அது மட்டும் இல்லைங்க, எங்கிட்ட இருக்க ஓலைச்சுவடியில ரெண்டு சரக்கை பத்தி ரகசியமா சொன்னதும் இல்லாம செய்முறை வேற நிறைய விட்டு போயிருக்கு. உண்மையா பாத்தீங்கன்னா ஒழுங்கான மருந்து நாடு ஜோசியத்துலதான் இருக்கு. எங்கிட்ட இருக்க சித்த வைத்திய ஓலைச்சுவடியை வச்சு மருந்து செஞ்சு சாப்பிட்டதுனாலதான் பாவம் துளசியமா இப்படி இருக்கு பக்க விளைவுகளோட. முகிலன், நாடி ஜோசியத்தை வச்சு முழு மருந்தும் தயார் பண்ணிட்டீங்களா? முழு மருந்து தயாரிச்சிருந்தா துளசியமா ஏன் சார் இப்படி இருக்காங்க? அதான் ஒரு ஓலை தப்பா போச்ச, ரகசியம்னு சொன்னது இல்லாம. அப்படின்னா அந்த ரகசியம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்க இன்னொரு கொலை பண்ணிருக்கணுமா? மிஸ்டர் ஆடியபாதம், மறுபடியும் சொல்றேன், எங்களுக்கும் அந்த கொலைகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, நாங்க அந்த கொலைகளை செய்யல. ஆனா ஆர்த்திக்கு எய்ட்ஸ் ஊசி போட்டது அது கொலைக்கு சம்பந்தம் தானே?
செக்ஷன் 336-337 Endangering one's life and personal safety. அதுக்காவது பொறுப்பெடுத்துக்கிறீங்களா? எடுத்துக்கிறேன். இல்ல சார், அவர் போய் சொல்றாரு, அவருக்கு எதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா அவர் தான் ஒத்துக்கிறாரு. அவர் எங்களை காப்பாத்துறதுக்காக அந்த மாதிரி ஒத்துக்கிறாரு சார். எங்களன்னா ஆர்த்திக்கு ஏசோசி போகணும்னு டிசைட் பண்ணதே நானும் பத்மராஜனும் தான். ஓ, எதுக்கு? பைத்தியக்காரத்தனம் தான். என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன மகை பண்ற? என்ன இது? எய்ட்ஸ் பேஷண்டோட ரத்தம் பைத்தியமா உனக்கு? இல்ல, பைத்தியம் இல்ல. துளசி மணி தனக்கே ஊசி போட்டுக்கிட்டு டெஸ்ட் பண்ண டேட்டா எல்லாம் ஜெர்மனிலேயே இருக்கு. கேட்டாலும் கிடைக்காது. அது கிடைக்காம ஓலைச்சுவடியில இருக்கிற மருந்த பத்தி பேப்பர் சப்மிட் பண்ணோம்னா எப்படி? யார் மேலயாவது டெஸ்ட் பண்ணணும்ல? கிளினிக்ல ட்ரை பண்ணலாம்னா முடியாது. அதுக்காக உனக்கே போட்டு பாத்துக்க போறியா? வேற வழி? என்னோட கடவுளுக்காக இது கூட செய்யலனா எப்படி? வைத்திய மாதிரி பேசாத. வெளியில இருந்து யாராவது எய்ட்ஸ் பேஷண்ட கூட்டு வந்து அவங்க மேல டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியதுதானே? என்னன்னு சொல்லி கூப்பிடுறது? கூப்பிட்டாலும் வரமாட்டேன்றாங்க. பணம் கொடுத்து கூப்பிட்டா கண்டிப்பா வருவாங்க. எல்லாம் ட்ரை பண்ணியாச்சு. ரகசியமா வச்சிருக்கணும்னா இங்கே யாராவது வந்து தங்கணும். இங்க வந்து தங்கறதுக்கு யாரும் தயாரா இல்ல. எல்லாரும் பயப்படுறாங்க. யாரையாவது கடத்திட்டு தான் வரணும். ஏற்கனவே ஒரு பொண்ணை கடத்தி வச்சிருக்கிறதுக்கு திட்டுறாரு. அவளை என்ன பண்றதுன்னு தெரியாம கஷ்டப்பட்டு இருக்கோம். வச்சுக்கவும் முடியாம கொண்டு போய் விடவும் முடியாம. அடடா, நீங்க எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க? இப்போ நாம அடிச்சு வச்சிருக்கிற பொண்ண இந்த டெஸ்ட் யூஸ் பண்ணிட்டானே. என்ன விளையாடுறீங்களா? விளையாடலங்க, உண்மையதான் சொல்றேன். ஆராய்ச்சி முடியற வரைக்கும் அந்த பொண்ணை நம்ம வெளியே விட போறது இல்ல. ஆராய்ச்சியே முடிஞ்சு மருந்து கண்டுபிடிச்சாலும் அந்த பொண்ணை நாம வெளியே விட போறது இல்ல. என்ன சொல்றீங்க? ஏன்னா நம்மள பத்தி எல்லா விஷயமும் அந்த பொண்ணுக்கு தெரியும். விட்டா வெளியே போய் சொல்லிடுவா? அப்புறம் நம்ம எடுத்த முயற்சி எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். துளசி அம்மாவுக்கு நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் போய் சேராது. மொத்தத்துல அந்த பொண்ணை நாம கடைசி வரைக்கும் வெளியே விட போறது இல்ல. இதுக்கு யூஸ் பண்ணிட்டாங்க. சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். எதையும் அவளுக்கு ஊசி போட்ட பிறகு மருந்து கண்டுபிடிக்க முடியாம போச்சுன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? துளசி மேடத்துக்கும் மருந்து இல்லன்னு ஆகும். அப்புறம் யார் செத்தான், யார் வாழ்ந்தான்? விடு. என்ன ஊசி போட்ட? சொல்ல என்ன ஊசி போட்ட? ஒரு எய்ட்ஸ் பேஷண்டோட ரத்தம். கண்டிப்பா மருந்து கிடைக்கன்ற நம்பிக்கையில அந்த பொண்ணுக்கு நான் ஊசிய போட்டேன். அதான் கை கால் விலகாம வாய் பேச முடியாம. அந்த ரேகெல்லாம் எடுத்தது நீங்க தானே சொன்னீங்களே, எப்படி எடுத்தீங்க? ஆமா சார், ஐயா போன் பண்ணி சொல்லுவாரு. இந்த இடத்துல இந்த மாதிரி பேர் கொண்ட ஒருத்தர் இருப்பான், அவனுடைய வலது கை கட்டுவிரல் ரேகை கொண்டு வான் சொல்லுவார். நானும் போவேன். அங்க அவனுக்கு தெரிஞ்ச எவனா ஒருத்தர் கிடைப்பான். எடுத்தரேன், பணம் கொடுன்னு கேட்பாங்க. நானும் கொடுப்பேன். எடுத்து வந்து கொடுப்பாங்க. மறுகடமே இருந்தால் செத்துப்படும். இந்த மாதிரி கீழம்பூர் பொன்னம்பலத்துல இருந்து சீதாபுரி வரைக்கும் 9 பேர் செத்தது என் கண்ணால பார்த்தேன்.
அதுக்கப்புறம் தான் நானும் நேரடியா சின்ன பையன் சோமு ரேகை எடுக்க போன ரேகை எடுத்தேன். ஆனா மறு நிமிஷமே அந்த பையனை சேர்த்து போட்டான். என்னடா இது, இன்னும் எவ்வளவு சாவதான் பாக்கணுமான் பயந்துட்டு இருக்கு. ஐயோ கூப்பிட்டு நாம தேர்ற சோமு இந்த சின்ன பையன் சோமு இல்ல, நம்ம சோமோ தான் இருக்கும். இனிமே தேடுறது விட்டுருங்க போதும். ஆனா என்னால விட முடியல, இவ்வளவு தூரம் பண்ணியாச்சு. சோமு என் ஃப்ரெண்டு தான், ஆனா என் கடவுள் தோக்கலாமா? சோமுவோட ரேகை எடுக்கணும் முடிவு பண்ணும், அவன்கிட்ட நேரடியா கிட்ட கொடுக்க மாட்டான். அதனால அவனை கடத்தலான்னு முடிவு பண்ணேன். சௌரிமுத்து கிட்ட சொல்லி ஆளுங்க அனுப்ப சொன்னேன். முன்னாடி என்ன பார்க்காதனால என்னையும் அடிச்சு போட்டு சோமு தூக்கிட்டு போயிட்டேன். அப்புறம் எப்படியோ சோமுவோட ரேகை எடுத்து ஓலைய தேடணும், கிடைக்கல. ஆனா நாங்க அடைச்சு வச்சிருந்த டிகே ஃபார்மால இருந்து சோமு தப்பிச்சிட்டான். தப்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு போன் பண்ணான். ஒரு ஆளை அடைச்சு வச்சுட்டு அவன் கையில செல்போனை விட்டு வைப்பாங்களா? அப்பவே நினைச்சேன் இந்த முட்டாளங்களா தான் இருக்கும். அதான் சோமு கிட்ட அங்கே இருக்க சொன்னேன். அவன் எப்பவும் போல அவசரப்பட்டு அங்க இருக்கிற ஆட்களை அடிச்சு போட்டு தப்பிச்சு ஓடிட்டான். அதுக்கப்புறம் உங்களுக்கு போன் பண்ணிருக்கான். நீங்க டிகே ஃபார்மா வந்தீங்க. அதுக்கு முன்னால கந்தன் எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்தான். நாம அங்கே இருக்க சிக் பாஸ் ஆன் பண்ணேன். அவசர அவசரமா அவங்க ஆர்த்தி அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தி அன்னைக்கு நைட் மங்கையர்கரசி வீட்டுல தங்க வச்சிருந்தாங்க. ரொம்ப நாள் அங்க இருந்தா பிரச்சனைன்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில ஆர்த்தி அவங்க வீட்டிலேயே கொண்டு போய் விட்டாங்க. நீங்க டிகே ஃபார்மா வந்தப்பவே எனக்கு தெரியும் அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசியில எங்கிட்ட வந்துருவீங்கன்னு. அதே மாதிரி வந்துட்டீங்க. மிஸ்டர் ஆடிபாதம், ஒரு விஷயத்த சொன்னா நம்ப மாட்டீங்க, எதையுமே நாங்க பிளான் பண்ணல, எல்லாமே தற்செயலா நடந்தது. அப்போ நீங்க எதுவும் செய்யல, எல்லாம் தற்செயலா நடந்தது என்ன கந்தன்? அப்படிதானே? இல்ல சார், இல்ல, நான் அங்கதான் இருக்கேன். எனக்கு கூட தெரியும் சார், சௌரிமுத்து என்னோட நண்பன். ஆர்த்திய அவன் மூலமா கடத்தினதுல இருந்து எனக்கு தெரியும் சார். கடத்தினதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு என்கிட்ட ஒரு சொன்னாங்க. எனக்கு என்னாச்சுனே தெரியல, எனக்குள்ள சாந்தா போகுதுன்னா தான் நினைக்கிறேன். நான் பாட்டு அந்த பொண்ணை கடத்திட்டு வந்துட்டேன், கொண்டு போய் விடவும் முடியல. இப்ப கூட அந்த பொண்ணுக்கு என் கையால 800 போட்டு விட்டேன்டா. என்னடா சொல்ற, என்ன பண்ண தெரியுமா உனக்கு? நீ பண்ணிருக்கிற தப்புக்கு நான் உன்னை அரெஸ்ட் பண்ணணும்டா. அப்பவே அரெஸ்ட் பண்ணணும் தான் சார் பார்த்தேன். அங்க தொட்டு எங்க தொட்டு என் கடவுளை அரெஸ்ட் பண்ண வேண்டிய ஒன்று தான் பயந்தேன். என்ன பண்றதுன்னு தெரியாம எவ்வளவு அப்பதான் ஆர்த்தியை எங்க அடைச்சு வச்சிருக்கீங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா தான் அவளை ஸ்கூல்ல அடைச்சு வச்சிருக்கிறதா தகவல் கழிச்சு நாம அங்க போகும்போது உங்களோடு வந்தனா முன்சீட்ல இருந்து உங்களுக்கு தெரியாம சௌரியமுத்து போய் SNS அனுப்பி அவங்களும் நாம போறதுக்குள்ள ஆர்த்திய அங்கிருந்து மாத்திட்டாங்க. அவளை கொண்டு போன விஷயத்த என்கிட்ட சொல்லணும். அதே மாதிரி டிகே ஃபார்மால இருந்து சோமு தப்பிச்சு உங்களுக்கு போன் பண்ணதையும் நான் தான் ஐயாவுக்கு தகவல். ஐயா மங்கையை பரிசுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். மங்கையை பரிசு டிகே ஃபார்மால இருந்து ஆர்த்தி அழைச்சிட்டு போய் தன்னோட வீட்டிலேயே வச்சிருந்தேன். ரொம்ப நாள் வைக்க முடியாதுன்ட்டு அவ வீட்டிலேயே கொண்டு போய் மங்கையை கரசியும் சௌரிமுத்துவும் ஆர்த்தி அவளோட வீட்டுக்கு கொண்டு வந்த விஷயத்த சொல்லலை. நீலாங்கர போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நம்ம ஆபீஸ்க்கு போன் வந்துச்சு. எங்க நீங்க போய் அவளை விசாரிச்சு உண்மையெல்லாம் தெரிஞ்சுப்பீங்களோன்னு அதை நான் உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டேன். ஆனா ஐயாவுக்கு போன் பண்ணி சொன்னேன், அவர் ஆச்சரியப்பட்டார். அப்படியா? ஆமா. அதுக்கப்புறம் நேரம் ஆர்த்தி வீட்டுக்கு போய் செக் பண்ணிட்டு அவ பேச மாட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதையும் நீங்க எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு நேரம் ஃபார்ம் ஹவுஸ்க்கு போய் அங்க உங்களுக்கு சந்தேகம் வந்து இங்க ஆபீஸ்ல வந்து விசாரிச்சு என்ன அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. அவ்வளவுதானே? ஆமா சார். நீங்க என்கிட்ட வேலை செஞ்ச வரைக்கும் விசாரிச்ச ஃபைல்ஸ் எல்லாம் நான் செக் பண்ணி பார்த்தேன், எல்லாம் சரியாதான் பண்ணிருக்கீங்க. ஆனா ஒண்ணு,
அந்த போட்டோ லேப் ஓனர் பிரபுவை மட்டும் காப்பாத்த பாத்திருக்கீங்க. ஏன் இல்ல சார், அப்படி எல்லாம் ஒண்ணு போய் சொல்றீங்க. உங்களுக்கும் இந்த கேஸுக்கு என்ன சம்பந்தம்? உண்மையை சொல்லிடுறீங்களா மிஸ்டர் பிரபு? சார், சத்தியமா இந்த கேஸுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது சார். நான் ஒரு தப்பு பண்ணல சார். சார் வந்து நெய்தல் மேக்சின் எல்லாத்தையும் மைக்ரோஃபிலிம் பண்ணி அதை லைப்ரரியா பண்ணி கொடுத்து சொல்லியிருந்தார். அதை நான் செஞ்சுட்டு இருந்தேன். பிறகு ஒரு தடவை நிறைய ஓலச்சுவடிகளை கொண்டு வந்து கொடுத்து அதை ஸ்கேன் பண்ணி ஹார்ட் டிஸ்கில் போட்டு கொடுத்து சொன்னார். அதையும் நான் செஞ்சேன். பிறகு ஒரு நாள் பத்மராஜன் சாயாவும் என்னோட ஸ்டுடியோவுக்கு வந்து ஒரு ஃபிலிம் ரோலை கொடுத்து அதை பிரிண்ட் போட சொல்லிட்டு காஃபி சாப்பிட்டு வர்றேன்னு வெளியே போனாங்க. அப்போ திடீர்னு பத்மராஜன் கிட்ட இருந்து எனக்கு போன் வந்து ஹலோ பத்மா, எங்க இருந்து பேசுற? வெளியில இருந்து பேசுறேன். ஆமா, சரி, இத காஃபி குடிச்சிட்டு வந்து சொல்லிக்கலாமே. அதுக்குள்ள என்ன அவசரம் சொல்றது? சரி, ஓ, ரெண்டு பிரிண்டா போட்டு வைக்கவா? ஆமா, ஒரு பிரிண்ட் எனக்கு போட்டு வை, இன்னொரு போட்டோல தனியா ஒரு ஆள் வருவா. யாரு? காடுக்கு வேணும். காடுக்கா? ஆமா, அப்புறம் விஷயம் சாயாக்கு தெரியுமா? சொல்றது சரி. காபி சாப்பிட்டு வந்து ஒரு பிரிண்டை வாங்கிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் அவன் சொன்ன ஒரு ஆள் வந்தான், அவங்கிட்ட நான் இன்னொரு பிரிண்டை கொடுத்தேன். அவ்வளவுதான் சார், வேற எதுவுமே எனக்கு தெரியாது. ஆகாஷ் போட்டோ பிரிண்ட் எதுக்காக எடுத்தீங்க? அவன் சோமுவை ஃபாலோ பண்றானோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். யாரு என்னன்னு விசாரிக்கிறதுக்கு ஒரு பிரிண்ட் தேவைப்படுது. அதுக்கப்புறம் ஆகாஷ பத்தி புதுசா எனக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல, அதனால விட்டுட்டேன். சரி, அந்த ஓலைச்சுவடிகள், அதான் தமிழ் வாத்தியார் சங்கரன் வீட்டில இருந்து எடுத்த நாடி ஓலைகள் எங்க வச்சிருக்க சொல்லுங்க. உங்க பண்ண வீடு, டி கே ஃபார்மா எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டோம், கிடைக்கல. எங்க ஒளிச்சு வச்சிருக்க சொல்லுங்க. தெரியாது, என்கிட்ட இல்ல. போய் சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. மிஸ்டர் ராடிபாதம், இதை பத்தி நான் உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்ல. மிஸ்டர் குமரகுரு, உங்களை பேச வைக்கிறதுக்கு எங்களுக்கு 1000 வழி இருக்கு, அது உங்களுக்கே தெரியும். மிஸ்டர் ஆடியபாதம், என்னோட கிளைண்ட் எப்படி ஹராஸ் பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என்னாச்சு? பெயில் கிடைக்கல. அதை கேட்கல. சோமு கோச்சுக்கிட்டு போனானே, வீட்டுல ஏதாவது? இந்தாங்க பிரபு முகிலன் ரெண்டு பேரோட பெயிலாடு. நான் உங்களை கூட்டு போலாமா? ஓகே. பிரபு முகிலன், இவங்க ரெண்டு பேரும் ரிலீஸ் பண்ணிருங்க, கையெழுத்து வாங்க. வாங்க, நீங்களும் வாங்க. ஐயா, துளசியை பத்திரமா பாத்துக்கா. எல்லாருக்கும் பெயில் கிடைச்சிருக்கோம், கவலைப்படாது. நான் சார், மற்றவங்க எல்லாம் உள்ள கூட்டு. ஓகே சார். வாங்க. மிஸ்டர் குமரகுரு, ரொம்ப அழகா கதை சொன்னீங்க. ஒரு நல்ல எழுத்தாளருங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஆனா அந்த 12 கொலை யார் செஞ்சாங்கிறத சொல்லவே இல்லையே. அதுக்கு மட்டும் பொறுப்பெடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. செய்யாத கொலைகளுக்கு எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியும்? கூடிய சீக்கிரம் நீங்க தான் இந்த கொலையெல்லாம் செஞ்சீங்கிறத நாங்க ப்ரூவ் பண்ண தான் போறோம். கூடிய சீக்கிரம் நீங்க எதையும் ப்ரூவ் பண்ண போறதா எனக்கு தோணல. மிஸ் ராடியபாதம், ஒரு எழுத்தாளர் சொல்றது எப்பவுமே கற்பனையா இருக்கணும்னு அவசியம் இல்ல. இன் திஸ் கேஸ் the truth may really be stranger than what you and I can imagine. சோமக்குடு,
அர்த்தி என்னாச்சு? அர்த்தி என்னாச்சுமா? தூக்கி உட்கார வைக்கணுமா? மெதுவாப்பா ஆண்டி, ஆர்த்தியால எழுந்திருக்க முடியுது. எழுந்திருக்க ட்ரை பண்ணிருக்கா. ஹலோ ஹலோ மிஸ்டர் ஆகாஷ், நான் ஆடியபாதம் பேசுறேன். ஆ மிஸ்டர் ஆடியபாதம், ஹவ் ஆர் யூ? ஃபைன் தேங்க் யூ, ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கு சார். எங்க இருக்கீங்க? சிதம்பரத்திலயா? ஆமா. மொபைல்ல ட்ரை பண்ண நாட் ரீச்சபிள்னு வந்தது. லேண்ட்லைன்ல 4-5 தடவை போட்டா அப்பலாம் நீங்க ஊர்ல இல்லைன்னு சொன்னாங்க. ஆமா, ஐ வாஸ் அவுட் ஆஃப் டவுன். ஐ சீ. ஒரு முக்கியமான விஷயம், கேஸ் சால்வ் பண்ணிட்டோம். இஸ் இட்? யாரு? மிஸ்டர் குமரகுரு. ஓ மை காட், அவரா? ஆமா, அவரே தான். ஆர்த்தி பத்திரமா வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. தேங்க் யூ வெரி மச் ஃபார் யுவர் கோஆபரேஷன். தட்ஸ் ஆல் ரைட் சார். நீங்க சென்னை வரைக்கும் கொஞ்சம் வரணும். அந்த சின்ன பையன் சோமு இறந்தானே, அவனை பத்தி சில விஷயங்கள் பேசணும். வர முடியுமா? ஷியோர் சார். எப்போ? சே வித் இன் 4-5 டேஸ். வர சார். தேங்க் யூ. இட்ஸ் எ பிளஷர். பை. என்ன சொல்ற? என்ன வேணுமா அவருக்கு? அவருக்கு ஒண்ணு வேண்டாம். அந்த கேஸ்ல அது சால்வ் ஆயிடுதான். அப்படியா? ஆமா. யார் தெரியுமா அந்த கொலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தா? யாரு? பெய்தல் பத்திரிகை எடிட்டர் குமரகுரு. ஐயோ, பாவி மனுஷா, அவர் அப்படி பண்ணிருக்காரு. நம்ம பாத்துக்கு கூட வந்தாரேடா. அவர் தான் ஆர்த்திய கூட அவர் தான் பிடிச்சு வச்சிருந்தாராம். அப்படின்னா ஆர்த்தி ஆர்த்தி கிடைச்சிட்டாளா? வாடாப்பா. என்னப்பா விஷயம்? ஒண்ணு இல்ல, பாட்டிமா அனுப்புனாங்க. அவரு டாக்டர் சார் இருக்காரா? இருக்காரு, குளிச்சுட்டு இருக்காரு. அதோ சார், சார் உங்க பொண்ணு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்களாம். அத பாட்டிமா உங்ககிட்ட சொல்லிட்டு சொன்னாங்க. பாட்டியமா கிட்டயும் நீங்க விவரமா கேட்டுக்கலாம். பாட்டிமா
பட்டிமா பட்டிமா. என்னடா சொல்லிட்டியா? ஆ சொல்லிட்டேன், போன் பண்ணுமா, வந்திருக்காரு. ஹலோ ஹலோ சிவகாமி, ஆர்த்தி கண்டிப்பா திருப்பி வந்துருவான்னு சொன்னேனே, வந்துட்டா பாத்தியா? எனக்கு எங்க இருக்கீங்க, எப்ப வருவீங்க? நான் வந்துருவேன், நான் வந்துருவேன். ஆர்த்தி எப்படி இருக்கா? என்னென்னமோ நடந்து போச்சுங்க, நம்ம ஆர்த்திக்கு எய்ட்ஸ் ஆங்க. தெரியும். தெரியுமா? என்ன சொல்றீங்க? ஆமா, அதான் ஆர்த்தியோட நாடி ஜோசியத்துல அவளுக்கு அப்படி ஒரு வியாதி வரும்னு சொல்லி இருந்ததே. ஐயோ, இன்னும் ஜாதகம் ஜோசியோட சுத்திட்டு இருக்கீங்களே. இல்ல, நான் விடுறதா இல்ல. நீங்க எங்க இருக்கீங்க சொல்லுங்க, நான் வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், இன்னும் கொஞ்ச நாள் தான், நான் எப்படி அங்க வந்துருவேன்? இல்லங்க, நான் இங்க. ஒரு நிமிஷம் அங்கிள், நீங்க எங்க இருக்கீங்க? என்னப்பா சோமு, நீயா, எப்படி இருக்கிற? நான் நல்லா இருக்கேன், நீங்க எங்க இருக்கீங்க சொல்லுங்க, நான் வரேன், வந்து கூட்டிட்டு வரேன். இல்ல, அதெல்லாம் வேண்டாம்பா, அதெல்லாம் வேண்டாம். இது ஆர்த்திக்கு எய்ட்ஸ் இல்லையா, அதான் நீ அங்கிருந்து அவளை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்க. அதுக்கு மருந்து கிடைச்சிரும், அது கிடைச்ச உடனே நாங்க வந்துருவேன். ஓகே அங்கிள், அந்த எய்ட்ஸ் மருந்துக்காக தான் எல்லாமே நடந்திருக்கு, அதுக்காக கொலையெல்லாம் கூட செஞ்சிருக்காங்க. ஆர்த்தியை கடத்தினது, நிலைமைக்கு ஆளாக்குனது எல்லாமே அதுக்காக தான். அவங்களெல்லாம் போலீஸ் பிடிச்சிட்டாங்க, அதனால அவ்வளவு சீக்கிரத்துல அந்த மருந்து கிடைக்க போறது இல்ல, அது தேடுறது வேஸ்ட். ஆண்டி ரொம்ப கவலையா இருக்காங்க, நீங்க திரும்பி வந்துடுங்க. என்ன பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம்ப்பா, அதான் ஆர்த்தி வந்துட்டாலே. இத பாரு, ஆர்த்திக்கு கண்டிப்பா மருந்து கிடைச்சிரும்ப்பா, நாடி ஜோசியத்துல அது சொல்லிருந்ததே, அது அந்த வரிகள் வந்தது பாரு. அதாவது ஆழ்கடல் ஆர்பரிக்க அதிலூறு கொண்டுதானே, ஔடதம் அறுப்பும் பாரு ஆகாய தளத்தில் தானே, அதுதானே அது. ஹலோ அங்கிள், எங்க இருக்காரா? தெரியல, ஏதோ பாட்டு சொல்லிக்கிட்டே வச்சிட்டாரு. ஐயோ, என்ன சொல்றீங்க நீங்க? உங்க பொண்ணுக்கு போய் எய்ட்ஸா? எப்படி? தெரியல, என் வைஃப் இப்ப போன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டா, அவளுக்கு அது சரியாயிடும். எப்படி எப்படி சரியா போகும் புரியல. இல்லம்மா, அது நாடி ஜோசியத்துல வருது, அது இந்த மாதிரி அவளுக்கு வியாதி குணமாயிடும். அது மணி கூட படிச்சு சொன்னார் அன்னைக்கு, சரியாடு இல்லையா? ஆமா. இப்போ நாடி ஜோசியத்துல என் பொண்ணுக்கு அந்த வியாதி வரும்னு சொல்லிருந்தது, அதே மாதிரி வந்துருச்சு. அப்போ அதுல சொல்லிருக்கிற மாதிரியே மருந்தும் கிடைக்கணுமே இல்லையா? நாடி ஜோசியத்துல நம்பாதீங்க, இவன் சொன்னதெல்லாம் நடக்கும் நம்பிட்டு காத்துட்டு இருக்காம உங்க பொண்ணுக்கு நல்ல வைத்தியம் பாருங்கள, நாடி எல்லாமே போய். மிஸ்டர் ஆகாஷ். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? ஐம் ஃபைன். பார்க்கவே முடியறது இல்ல உங்களை, கொஞ்சம் ஊருக்கெல்லாம் போக வேண்டியிருந்தது. என்ன பாட்டி, பொய்யா? ஆமா பொய் தான், நாடி ஜோசி எல்லாம் பொய் தான். நீங்க இந்த நாடி ஜோசி எல்லாம் நம்பறத விட்டுட்டு நீங்களும் ஒரு டாக்டர் தானே, பேசாம அவளை எங்கேயாவது வெளிநாட்டுக்கு அழைச்சிட்டு போய் குணப்படுத்துற வழியை பாக்கலாமே. நான் டாக்டர் தான்மா, ஆனா எனக்கு தெரிஞ்ச மருத்துவத்தை எய்ட்ஸ் முழுசா குணப்படுத்துறதுக்கு இன்னும் மருந்து எதுவும் கண்டுபிடிக்கப்படல. அதனால ஏற்படுற வலி மற்ற பிரச்சனைகளுக்கு வேணா எங்களால மருந்து கொடுக்க முடியும், ஆனாலும் அந்த வியாதியை குணப்படுத்துறதுக்கு நிச்சயமா மருந்து இருக்கு, அது எனக்கு இங்க கிடைக்கும், அவ குணமாயிடுவா, எனக்கு நம்பிக்கை இருக்கு, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்போ நாம புறப்படலாமா? நான் வரம். இருங்க, அதுக்குள்ளேயும் கிளம்புறேன். இல்ல, நான் அப்புறம் வரேன். திருச்சிற்றம்பலம், நீங்க சோமுன்னு யாரையோ பத்தி பேசிட்டு இருந்தே, அது யாரு? அது என் ஃப்ரெண்டோட பையன். ஏன் கேக்குறீங்க? வெர்னதான், ரெண்டு பொண்கள் தான் உங்களுக்குன்னு சொன்னேன்,
ஒருவேளை சோமோன்னு ஒரு பையன் இருக்கானோங்கிறதுக்காக கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. பாரு பாட்டி. ஏன் பாட்டி, நாடி ஜோசியத்தை நம்ப கூடாதா? ஆமாண்டா. ஓஹோ, ஏன்? ஏன்னா அது அப்படித்தான். மணி கேட்டா, நீங்க பேசாம உங்க கடையை இழுத்து மூடிட்டு வேற ஏதாவது தொழில பாருங்க, போங்க. ஏண்டா அவன கடையை இழுத்து மூட சொல்ற? நாடி ஜோசியம் போய் நீ தானே சொன்ன பாட்டி. அப்படி பார்த்தா இவர் ஊரை ஏமாத்தின் இருக்காருந்தானே அர்த்தம். இதுக்கெல்லாம் போய் நம்ம திமிழ என கொடுக்கலாமா பாட்டி? தப்பு இல்ல தம்பி. மணி, நீ போய் அவன் காரியத்தை கவனிடா, அவன் கிடக்க. பாட்டி இப்ப சொல்லு, போய் தானே? ஆமாண்டா, நாடி ஜோசியங்களாம் போய்தான். ஏண்டா திரும்ப திரும்ப அதையே கேட்டு? நான் அத கேக்கல. நாடி ஜோசியத்துல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னீங்க, அது போய் தானே? ஏன் அப்படி சொன்ன? சரி அதை விடு, உனக்கு நாடி ஜோசியத்துல நம்பிக்கை இல்ல. அப்ப சோமுவோட ஓலைச்சுவடிய என்கிட்ட கொடுத்துடு. இத பாருடா, இனிமே நீயோ நானோ ஓலைச்சுவடிய பத்தி பேசுறத நிறுத்திடணும், புரிஞ்சுதா? வேற எதையாவது பத்தி பேசு. நீ நானும் பேசுறதுக்கு வேற என்ன இருக்கு பாட்டி? அப்படியா, சரி ஒண்ணு செய், பேசாம நீ திரும்பி அமெரிக்காவுக்கே போயிடு. உனக்கும் எனக்கும் நடுவுல தான் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லையே. உங்க அப்பா தான் என்னோட பேசுறத நிறுத்திட்டான், உன்னையும் அதே மாதிரி நினைச்சுட்டு போறேன். பாட்டி போட. அவசரப்படாதீங்க, நாடி ஜோசியத்துல சொல்லிருக்க மாதிரி என் பொண்ணு கிடைச்சிட்டா அப்போ அவளுக்கு மருந்து கிடைச்சிடும். அதே மாதிரி உங்களுக்கும் கிடைச்சிருங்க, கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். நான் செத்து போகணும், விஷம் கொடுங்க. அம்மாச்சி, செத்து சும்மா இருக்கியா? அவரை போய் தொந்தரவு பண்ணிட்டு போய் படுத்துக்கோ, போ போ. இல்லண்ணா முடியலையே, கை அசைக்க முடியல, கால அசைக்க முடியல, தூக்கு போட்டு செத்து போயிட்டானா? மேல ஏறி என்னால கயிறு கூட கட்ட முடியல, கொஞ்சம் விஷத்தை கொடுக்க சொல்லுங்கண்ணா. காமாட்சி, என்ன அது, இதுக்காகவாமா அவரை நான் மாத்து கழிச்சுன்னு வந்து வச்சிருக்கேன், இவ்வளவு நாள் பொறுத்துண்ட, இப்ப போய் அவசரப்படலாமா? இப்பதான் முடியல காமாட்சி. அந்த ஆண்டவர் நடராஜன் மேல பாரத்தை போட்டுட்டு போய் படுத்துக்கோமா, போ. அவர் எப்படித்தான் காலம் காலமா ஆடின் இருக்காரோ தெரியல, என்னால சும்மா ஒரு இடத்துல உட்கார விட முடியல.
அவர் எப்பதான் இந்த ஆட்டத்தை நிறுத்த போறாரோ? முடியலண்ணா, என்னால முடியல. அவன் ஆட்டத்தை நிறுத்தினா எல்லாமே நின்னு போயிடுமே. அது புரியாம தானே குழம்பின் இருக்கோம். கஷ்டம் வரும்போது அந்த ஆண்டவனுடைய ஆனந்த தாண்டவத்தையே பார்க்க பிடிக்கிறது இல்ல. ஆனா சுகம் வரும்போது அவனுடைய ஆட்டத்தையே நம்ம பாக்கிறது இல்ல. அப்படியே விடுறோமா? அப்ப மட்டும் நான் போன ஜென்மத்துல பண்ண புண்ணியம் நான் இப்ப சுகப்படுறேன்னு பெருமையா சொல்லிக்கிறோம். கஷ்டம் வரும்போது ஏண்டாப்பா என்ன இப்படி சோதிக்கிற, நான் என்ன பாவம் பண்ணேன்னு அந்த ஆண்டவனை குறை சொல்றான். அதனாலதான் நாடி ஜோசியத்துல எல்லாரும் அவாவா முற்பிறவிய பத்தி நன்னா தெரிஞ்சுக்கணும்னு என் குருநாதர் சொல்லியிருக்கார். எதுக்கு புரியலையே? சொல்றேன். வேதங்களும் புராணங்களும் எல்லாமே சொல்றதுதான், எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். மாயை மாயைன்னு சொல்றோமே, அதை எத்தனை தடவை தான் கேட்டாலும் புரிஞ்சிட்டாலும் நம்மால நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்களுக்காக சந்தோஷப்படாமலோ இல்ல துக்கப்படாமலோ இருக்க முடியறதா? இருக்க முடியலையே. ஆனா நாடி ஜோசியத்துல நாம முற்பிறவில என்ன பண்ணினோம்னு தெரிஞ்சின்றா இந்த ஜென்மத்துல நாம ஏன் கஷ்டப்படுறோம் சுகப்படுறோங்கிறதுக்கான காரணம் தெரிஞ்சிடும். அந்த காரணம் தெரிஞ்சிருச்சுன்னா எல்லாமே மாயை, எல்லாமே அந்த கூத்தன் நடத்துற நாடகம் தாங்கிறது சந்தேகம் இல்லாம புரிஞ்சிடும். இது எனக்கு இன்னும் ஒண்ணும் புரியல. இதோ படுத்துட்டு இருக்காள் என் தங்க காமாட்சி. இவ போன ஜென்மத்துல ஒரு சின்ன பொண்ண வேலைக்கு வச்சு கொடுமைப்படுத்திருக்கான். வயசான காலத்துல அவளுடைய குழந்தைகளே அவளை கைவிட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அந்த வேலைக்கார பொண்ணுதான் அவளை காப்பாத்திருக்கா. அவ மனசு மாறி தங்கிட்ட இருந்த சொச்ச மிச்ச நகையெல்லாம் அந்த பொண்ணுகிட்டயே கொடுத்துட்டு செத்து போயிட்டா. போன ஜென்மத்து கருமாவ இந்த ஜென்மத்துல அனுபவிச்சுதானே ஆகணும். அந்த வேலைக்கார பொண்ண போலவே முற்பாதியில கஷ்டப்பட்டு பிற்பாதியில சுகப்படுவான்னு எழுதி வச்சிருக்கிறதா என் குருநாதர் சொன்னார். இதோ என் பொண்ணு அபிராமி. இவ மட்டும் என்ன, போன பிறவியில நாத்தனாரா இவ படுத்தின கொடுமைக்கு த மன்னி மேலேயே பொறாமப்பட்டு அண்ணங்கிட்ட இல்லாததும் புல்லாததும் சொல்லி கொடுத்து அவ ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்சுட்டாளாம். அவனும் இவ பேச்ச நம்பிண்டு தன் ஆத்துக்காரிய கொண்டு போய் அவாத்திலேயே விட்டுட்டு வந்துட்டானான். இவ பிற்காலத்துல மனசு மாறி அவ ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து வச்சிருக்கா. இருந்தாலும் போன ஜென்மத்துல பண்ண பாவத்துக்கு இந்த ஜென்மத்துல அனுபவிச்சுதானே ஆகணும். அதான் சின்ன வயசுலயே அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ண போக அப்பா நீங்க கோயிலுக்கு போக வேணாமா? போகணுமா? காபி சாப்பிட்டு போறீங்களா? குடு. இப்படிதான் எங்க ஆத்துல இருக்கிற எல்லா பொம்முனாட்டிகளுக்கும் முற்பிறவில ஒரு கதை இருக்கு. அவ எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எங்க ஆத்துல வந்து பிறக்கணும். அவ படுற கஷ்டங்கள்லாம் நான் பார்த்து அனுபவிக்கணும்னு எனக்கு விதிச்சிருக்கு. இதுதான் அவன் போடுற கணக்குன்னு சொல்றது. நாம ஒவ்வொருத்தரும் செய்யற பாவ கணக்கு புண்ணிய கணக்கு எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு எங்கெங்கயோ பொறந்து என்னென்ன பாவங்கள்லாம் செஞ்சவா எல்லாரையும் ஒரே குடும்பமாக்கி ஒரே சுகதுக்கங்களை அனுபவிக்க வச்சு கணக்க சரி செய்யறான் பாருங்க, அதுதான் அவன் நடத்துற நாடகம். அந்த நாடகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நாம எடுத்த முற்பிறவிகளை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இங்கதான் நாடி ஜோசியம் ஒரு கண்ணாடி மாதிரி சின்னதா வெளிச்சம் போட்டு காட்டிகிட்டே இருக்கும். முற்பிறவி, இந்த பிறவி, அடுத்த பிறவின்னு. இதுக்கு முன்னாடி எத்தனை பிறவிகளோ, இதுக்கப்புறம் எத்தனை பிறவிகள் பாக்கி இருக்கோ? கொஞ்சம் இருங்க. எனக்கு கூட இதே மாதிரி ஒரு அனுபவம் ஒண்ணு ஏற்பட்டுச்சு சார்.
என் பொண்ணோட நாடி ஜோசியத்தை பார்க்கும் போது அதுல ஒரு 12 பேர் வந்தது. அத நான் சரியா புரிஞ்சுக்காம ஒரு 4 பேரோட நாடி ஜோசியத்தை மட்டும் ரொம்ப டீடைலா பார்த்தேன். அதுல ஒரு வரி, அதாவது பாவிகள் 14 மனிதன் பலியாகி நரகம் போக ஆரம்பிக்கிற ஒரு வரி 4 பேருக்குமே பொதுவா இருந்ததுங்க. சரிக்கணும், அவங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தர் யாருமே தெரியாது. ஆனா ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு அவங்க 4 பேருமே காரணமா இருந்திருக்காங்க. அவங்களை கூப்பிட்டு விசாரிச்சதுல எனக்கு தெரிஞ்சது. அது அவன் போடுற கணக்கு. யூ ஆர் ரைட், இதே மாதிரி கணக்கு தான். பாவிகள் 14 பேர் சாகிறதுக்கு இந்த 4 பேர் காரணமா இருந்திருக்காங்க, அவங்களுக்கே தெரியாம. அது இல்ல கணக்கு, அந்த 4 பேரும் உங்க மூலமா சந்திக்கணும்னு இருக்க, அதுதான் கணக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? அந்த 14 பேரும் சாகிறதுக்கு தாங்க தான் காரணமா இருப்போம்னு ஒருத்தருக்கும் எப்படியோ தெரிஞ்சிருக்கும். ஆனா தன்னை தவிர இன்னும் 3 பேர் இருக்காங்கிறது உங்க மூலமா தானே தெரியும் இல்லையா? அதனால அவளோட குற்ற உணர்வு போகிறதுக்கு நீங்க காரணமா இருந்திருக்கீங்க, அதுதான் அவன் போடுற கணக்கு. அப்பா காஃபி. அத்த நீ காஃபி சாப்பிடுறியா? நான் விஷயம் தானே கேட்டேன். சத்த சும்மா இருக்கியா? எப்படி சும்மா இருக்க முடியும், உடம்பெல்லாம் வலிக்கிறது. அபிராமி, பேப்பர் பேனா கொண்டா, அவங்க வலிக்கு ஒரு மருந்து எழுதி தரேன், வாங்கி கொடுங்க. சொல்லிண்டே இருக்கா, அதுவும் இல்லாம உன் ஃப்ரெண்டு அந்த டாக்டர் அவத்துல வந்து தங்கிட்டு இருக்க, அவரு வந்திருக்காரு ஒரு நட போய் எட்டி பாத்துட்டு வாடான்னா இத போறேன் அத போறேன் நீ தட்டி கழிச்சுட்டே இருக்க. ஏண்டா அவத்துக்கு போறதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணு இல்ல பாட்டி. இல்ல ஏதோ இருக்கு. ஒண்ணு இல்லன்னு சொன்னா விடேன் பாட்டி. அது எப்படி விட முடியும்? நீ என்னத்தையும் எங்கிட்ட மறைக்கிறியோன்னு தோன்றது. நீ தான் மறைக்கிற. நான் என்னத்த மறைச்சேன்? இப்ப வாது இந்த ஓலைச்சுடி எங்க இருக்குன்னு சொல்ல. அந்த ஓலைச்சுடியை பத்தி மட்டும் இனிமே பேச வேண்டாமே. ஏன்? நீயும் உங்க கொழுக்க தம்பரி ஆயிடுங்கன்னு எனக்கு பயமா இருக்குடா. அவ்வளவுதானா? ஆமா. ஏ இல்ல, நீ வேற எதையும் நினைச்சு பயப்படுறியோன்னு எனக்கு தோன்றது. அதான் கேக்குறேன். வேற வேற என்ன பயம் பாட்டி? சோமு யாருன்னு தெரிஞ்சாச்சு. இந்த கொலையெல்லாம் யார் பண்ணானும் தெரிஞ்சாச்சு.
இதுக்கு அப்புறமும் அந்த ஓலை சோடியை நீ கொடுக்க மாட்டேன்னா வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு. என்னன்னு சொல்லு. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. இல்ல ஏதோ இருக்கு. என்னன்னு சொல்லு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னா விட. அது எப்படி பாட்டி விட முடியும்? நீ அபிராமி அது போலேனாலும் பரவாயில்ல. இது எல்லாத்தையும் நான் வேற யார் மூலமாவது அனுப்பி வச்சுடுறேன். அருமகா பாட்டி இது எல்லாத்தையும் கொண்டு போய் அபிராமி அதுல கொடுத்துட்டுமா. என்ன அருமகா இந்த இதெல்லாத்தையும் கொண்டு போய் அபிராமி அதுல கொடுத்துட்டுமா. போடா இது எந்த கையில வச்சுக்கோ. என்ன ராத்திரிக்கு சாப்பாடு செஞ்சாச்சா? சீக்கிரம் சோறு போடுத்தாயே. ஏண்டா இன்னும் ராத்திரியே வரல, இப்பதான் சாப்பிட்ட. ஆளை பார்த்தா இந்த தீனு திங்கிற மாதிரி தெரியலையே. குமாரே நான் உங்கட்ட கேட்டேனா சோறு போடுத்தாயே? நானும் தான் கேக்குறேன். சாப்பிட்டு அரை மணி கூட ஆகல. அதுக்குள்ள ஒரு நாளை கொளி என்றால் ஒளியாய், இரு நாளை கேள் என்றால் ஏழாய். இது கேக்கும் போதுதான் குடுக்கணும். பாட்டிமா நீங்க போங்க, இவனுக்கு வேற வேலை இல்ல. நில்லு தாய், எனக்கு சோறு போடுறதுனால உனக்கு ஏதாவது குறைஞ்சு போயிடுதா? ஏடா இப்படி கேக்க உனக்கு வெக்கமா இல்ல? அவங்க வடிக்கிற சாப்பாடு எல்லாம் உனக்கே போட்டா அவங்க என்ன சாப்பிடுவாங்க? பிச்சைக்கார பயலுக்கு சுயநலத்தை பாரு. சுயநலம் இல்லாத மனசு இருக்கானா? கடவுளுக்கே இருக்கு. கடவுளுக்கு சுயநலம் இருக்கா இல்லையா? ஐயோ இவர் அகல தாங்க முடியலையே. முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில், கடவுளுக்கு சுயநலம் இருக்கா இல்லையா? இல்லன்னா ஞானப்படத்துக்கு எதுக்கு சண்டை? இதுக்கு பதில் தெரிஞ்சா வெக்கமே இருக்காது, குற்ற உணர்ச்சியே இருக்காது. உன்னதான் புரியுதா? உனக்கு இந்த சோறு போடுதாயே பசிக்குது. இரு இரு பழையது இருக்கான்னு பாக்குறேன், கொண்டு போடுறேன். ஒண்ணும் இல்லப்பா. வரலாமா? வாங்க. ஆர்த்திய பார்க்கணும். எங்க அப்பா செஞ்சதுக்கெல்லாம் நான் சாரி கேட்டுக்கிறேன். அதுக்குதான் வந்தேன். சாரி 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 சாரி. அவர் அரெஸ்ட் பண்ணதுல இருந்து துளசி இப்படிதான் இருக்க. ஆர்த்தியை பார்த்து சாரி கேட்கணும்னு சொன்ன, அதான் கூட்டு வந்த. சோமு சாரி. பரவாயில்ல, கோவமா இருக்கான், கோவமா இருக்கான். சாரி மேம், எங்க அப்பாக்கு பதிலா நான் சாரி சொல்றேன். சாரி 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 சாரி. பரவாயில்லம்மா, ஆனா பயப்படாதீங்க, எல்லாம் சரியா போயிடும். ஆர்த்திக்கு சரியாயிடும். நானும் அப்படிதான் இருந்தேன், அப்புறம் சரியா போச்சு. ஆர்த்தி பேசுவா, மருந்து கிடைச்சிடும். கிடைக்கணும்மா,
உக்கரமா மன்னிச்சிடுங்க மேடம், திடீர்னு இன்ஃபார்ம் பண்ணாம உங்க வீட்டுக்கு வந்துட்டோம். பரவாயில்லைங்க, காஃபி சாப்பிடுறீங்களா? இருக்கட்டும். இல்ல வேணும், எனக்கு விஷம் வேணும், அதான் மருந்து. காஃபியும் விஷம் தான் தெரியுமா, அதனாலதான் அது மருந்து. எந்த விஷமும் அளவா சாப்பிட்டா அது மருந்துதான். விஷ்ணு, ஆன்டிபயோட்டிக்ஸ் உயிருக்கு எதிரி, விஷம் ஆனா மருந்து. துளசி, சும்மா இருக்கியா? சாரிங்க சோமோ, தேங்க்யூ வெரி மச். உங்க உதவி இல்லனா இந்த கேஸ் சால்வ் ஆயிருக்காதுன்னு மிஸ்டர் ஆடி பாரம் சொன்னாரு. தேங்க்ஸ் லாட் சோமோ. யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு நாடி ஜோசியத்துல மருந்து இருக்குன்னு நம்பி காட் இப்படி எல்லாம் செய்வாருன்னு நான் கொஞ்சம் கூட. மணி, மந்திரம், ஔஷதம். மணினா என்னன்னு தெரியுமா? ஜோசியம், ஆத்மாவை திடப்படுத்துறது. மந்திரம், மண் திரம், மனதை திடப்படுத்துற ஒலி சத்தம், அதான் மந்திரம். ஔஷதம்னா மருந்து, உடம்ப திடப்படுத்துறது. இந்த மூணையும் சப்த ரிஷிகள் தாருக்கா வனத்துல இருந்து உருவாக்குனதா சொல்லுவாங்க. ஆத்மா, மனம், உடம்பு, இந்த மூணுக்கும் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சம்பந்தம் இருக்கு. அப்படி இருக்கும் போது மருந்த பத்தி ஏன் ஜோசியத்துல சொல்லிருக்க கூடாது சப்த ரிஷிகள்? இந்த சப்த ரிஷிகள் இருந்ததே நான் நம்பல. அப்புறம் எப்படி அவங்க உருவாக்கினதா சொல்ற அந்த மாயாஜாலம், மருந்து, இதெல்லாத்தையும் நான் நம்புறது? போலாமா விஷ்ணு? யா. சாரி மேம், எங்க அப்பா செஞ்சதுக்கெல்லாம் நான் சாரி சொல்லிக்கிறேன். காபி விஷம் டீ விஷம் தானே? அப்ப டீ மருந்தா? டீ மருந்து. உலகத்துல எல்லாருக்கும் விஷம் கொடுக்கறதே வேலையா போச்சு நம்ம நாட்டுக்கு. மருந்து கொடுக்கறத சொன்ன போப்போ போப்போ போ போப்போ போ போ. யஜாமகி சுகந்தி புஷ்டி வர்த்தனம்.
அபிராமி, இந்த ஓலைச்சுவடியில நீ படிப்பியா? இல்ல, நான் கொஞ்சம் படிப்பேன். ஆனா அப்பா படிக்கிறச்ச கேட்டுட்டு இருப்பேன். அவ்வளவுதான். சரி, நீ போயிட்டு வா. சொன்னது கேட்க மாட்டா தொண்டன். அதாவது அந்த காலத்துல எல்லாம் வார்த்தைக்கு வார்த்தை நடுவுல இடைவெளி விட்டுருக்க மாட்டான். இப்ப எழுதுற மாதிரி இதென்ன ஏதாவது சித்த வைத்தியத்தை பத்தி ஓலைச்சு முடியா? இல்ல இல்ல, நடராஜரை பத்தி எழுதின பாட்டு. அவரை திட்டின மாதிரி எழுதியிருக்கா. படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். படிங்க. ஏன், என்னாச்சு? என்னங்க, நானும் எவ்வளவு நாளைக்கு தான் இங்கே உட்கார்ந்துருக்கிறது. நான் தேடுற மருந்து கிடைக்குமா கிடைக்காதானே தெரியல. எங்க தேடுறது, எங்க ஆரம்பிக்கிறதுன்னு புரியலீங்க. கண்டிப்பா கிடைக்கும், நம்புங்க. இது பாருங்க, என் தங்கைக்கு மருந்து உங்க கையால தான் கிடைக்கணும்னு இருக்கு. அவ நாடி ஜோசியத்துல சொன்ன மாதிரி நீங்க வந்திருக்கல, அதே மாதிரி உங்க பொண்ணுடைய நாடி ஜோசியத்துல சொன்ன மாதிரி அவளுக்கு மருந்து இந்த ஆகாய தலத்துல கிடைக்கும். அந்த மருந்துக்காக தான் இவ்வளவு கொலைகள் நடக்கிறதுங்கிறது நேக்கு இப்பதான் தெரியுது. நம்மள சுத்தி என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. இப்ப போய் அவசரப்படுறீங்கள? அது நீங்க மருந்து நாளை ஜோசியத்தில் தானே சொல்லிருக்கு. அப்ப நான் இதுக்கு சிதம்பரத்துக்கு வந்தேன். நேர வைத்தீஸ்வரன் கோயிலுக்குல போயிருக்கணும். அவன் தானே மருந்து கலா அதிபதி. நாங்க தாங்க போயிருக்கணும். இல்ல, மருந்து கண்டிப்பா இங்கதான் கிடைக்கும். நாடி ஜோசியமே சிதம்பரத்துல இருந்து தானே போயிருக்கு. என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா, நாடி ஜோசியத்துக்கும் சிதம்பரத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த பிரபஞ்சமே இந்த சிதம்பரத்தை மையமா வச்சுதான் சுத்தி வருதுன்னு சொல்லுவா. அப்போ காலமும் சிதம்பரத்தை மையமா வச்சுதானே சுத்தி வரணும். காலத்தை கணிச்சு சொல்ற நாடி ஜோசியமும் சிதம்பரத்துல இருக்கிறது தானே வசதி? அததான் அந்த காலத்துல ரிஷிகள் செஞ்சு வச்சுட்டு போயிருக்கா. அப்போ சிதம்பரம் கோயில்ல எத்தனை எத்தனை ஓலைகள் இருந்திருக்கணும்? இருக்கிற இருந்த இருக்க போற அத்தனை பேருடைய ஓலைகளையும் எழுதி வச்சிருந்தாங்களா? தேவையில்லை, கொஞ்சம் ஓலைகள் எழுதினாலே போறோம். எப்படி சொல்றீங்க? சொல்றேன். காலங்கிறது ஒரு வட்டம். அப்படின்னா இப்போ இங்க வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பரமேஸ்வர தீட்சிதருடைய வாழ்க்கைய வேற ஒரு காலத்துல வேற ஒரு இடத்துல வேற ஒரு ஆத்மா வாழும். ஏன், இந்த தில்லைராஜனுடைய வாழ்க்கைய வேற பல ஆத்மாக்கள் வாழும். காமாட்சியுடைய வாழ்க்கைய பல ஆத்மாக்கள் வாழும். இவ அத்தனை பேருக்கும் தனித்தனியா ஓலை எழுதணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வாழற வாழ்க்கை ஒண்ணுதான், பேரை மட்டும் மாத்திண்டா போதும். இதுதான் பிரம்ம ரகசியம்னு சொல்லுவா. இதுதான் சிதம்பர ரகசியம். என்னம்மா காமாட்சி? என்ன என் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நாடி ஜோசியம் பார்த்தப்பவே நோக்கு தெரிஞ்சுடுதே. அப்பவே என்னக்கு விஷம் கொடுக்கல காமாட்சி? அதே நாடி ஜோசியத்துல இதுக்கு மருந்து இருக்குன்னு போட்டிருக்க. நீங்க சொல்றத வச்சு பார்த்தாக்க இந்த காமாட்சியோட வாழ்க்கை வாழற அத்தனை ஆத்மாக்களுக்கும் பிளட் கேன்சர் இருக்குமா? என் பொண்ணோட வாழ்க்கை வாழற எல்லா ஆத்மாக்களுக்கும் எய்ட்ஸ் நோய் இருக்குமா? அப்படின்னா தில்லைராஜனா வாழற அத்தனை ஆத்மாக்களும் பொண்ணுக்கு வியாதிக்கு மருந்து தேடி அலைவாங்களா? அப்போ எனக்கு முன்னாடி
எத்தனையோ ஆத்மாக்கள் இந்த எய்ட்ஸ் வியாதிக்கு மருந்து தேடி அலைஞ்சிருக்கணுமே. அந்த மருந்து வெளியே வரணும்னா அப்பவே வெளியே வந்திருக்கணுமே. அங்கதான் நாம தப்பு பண்றோம். நோய் இருக்கும், ஆனா இந்த எய்ட்ஸ்ங்கிறது நாம வச்ச பேரு தானே, காமாட்சி தில்லை ராஜன்கிற மாதிரி. அப்படின்னா மருந்து இருக்கும், செய்முறைகளும் இருக்கும். சரக்கு மாறும், சரக்குனுடைய பேர் மாறும். இதெல்லாம் சரினா என்ன பேர் சொல்லி கொடுத்தாலும் விஷம் விஷம் தானே. கொடுத்தா போதும், மருந்துன்னு சொல்லி விஷத்தை கொடுங்கோலே. காமாட்சி அபி, இதோ வரேன். என்னப்பா இங்க சித்தவா? அத்தைய அழிச்சின்னு போம்மா. பார்த்த, நீ காலையில என்ன சாப்பிடலையோ இன்னும் வா, சாப்பாடு போடுறேன். போடி விஷத்து கொடுங்க, சாப்பாடு போடுறேன்னு சொல்றாளே. அதே வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு பஸ் இங்க ஏதாவது இருக்கா? இது பாருங்க, உங்க பொண்ணுக்கு கண்டிப்பா மருந்து இங்க கிடைக்கும், அத நான் நம்புறேன். அதே மாதிரி என் தங்கைக்கு மருந்து உங்க கையால கிடைக்கும், எனக்கு பரிபூர்ண நம்பிக்கை இருக்கு. சொல்றத கேளுங்க, தயவு செஞ்சு எனக்காக இன்னும் கொஞ்ச நாள் இந்த ஆத்துல இருந்துட்டு போங்க. இத உங்க காலான்னு நினைச்சுக்கிறேன். என்ன நீங்க என்னென்ன மூலம் பேசுறீங்க சார்? நான் வாங்க மிஸ்டர் குமர் குரு. எதுக்காக கூப்பிட்டீங்க சொல்றேன். சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டீங்களா? ஏதா கைது பண்ணுமா? இல்ல இல்ல, அதெல்லாம் இன்னும் இல்ல. இன்னும் இல்லையா? ஏன் இவங்க இன்னும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலங்கிற காரணமா சொல்லி பெயில் மூவ் பண்ணா கிடைக்கும்ல? தெரியல, பாக்கும். பாருங்க, உடனே பாருங்க. ஒரு நிமிஷம். குமரகுரு, நான் உங்களை இப்ப அதுக்காக கூப்பிடல, வேற ஒரு விஷயம் பேசணும். உட்காருங்க. ஆமா உட்காருங்க. மிஸ்டர் குமரகுரு, நீங்க எங்களுக்கு கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறீங்க. எது சார் கோஆபரேஷன் சொல்லுங்க. செய்யாத 12 கொலையை நான் செஞ்சேன்னு சொன்னா அப்ப உங்களுக்கு கோஆபரேஷனா இருக்கும்ல? கொலை செஞ்சவங்க யாராவது தான் கொலை செஞ்சேன்னு எடுத்தெடுப்புல எப்ப ஒத்துக்கிட்டு இருக்காங்க? எனக்கு தேவை அந்த 12 ரேகைகள். ஆராய்ச்சி தடைபடாம இருக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு தெரியாம அந்த ரேகைகள் எடுக்கிறதுக்கு காசு கொடுத்து ஆள் அனுப்பிச்சேன், அவ்வளவுதான். கொலை செய்யணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல, தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கங்க. அப்படியே கொலை செஞ்சிருந்தேன்னா ஒவ்வொரு இடத்திலையும் காசு கொடுத்து சாட்சியை விட்டு வந்திருப்பேனா? முட்டாள அவசராடி மாதம். அந்த கொலைங்களை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக நான் உங்களை கூப்பிடல. அந்த ரேகையெல்லாம் உங்களுக்கு எதுக்காக தேவைப்படுது? நடராஜன், கேட்டதையே திருப்பி திருப்பி கேட்டு டார்ச்சர் பண்ணா அது ஹாரஸ்மெண்ட் இல்லையா? ஒன்னும் பண்ண முடியாதா? சரி, தமிழ் வாத்தியார் சங்கரன் வீட்டில இருந்து நீங்க எடுத்துட்டு போன ஓலைச்சுவடிகள் இருந்து குறிப்பா 12 ஓலைச்சுவடி உங்களுக்கு தேவைப்பட்டிருந்தது. அதை அடையாளம் காட்டுறதுக்காக தான் அந்த ரேகை எல்லாம் எடுத்தீங்க இல்லையா? ஆமா. அப்போ அந்த ஓலைச்சுவடி எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கு, எங்க வச்சிருக்கீங்க சொல்லிடுறீங்களா? மிஸ்டர் ஆடிபாதம், நீங்க கொலை கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல திருட்டு கேஸா? என்னது என்ன சார் இது? நான் தான் அந்த ஓலைகள்லாம் தமிழ் வாத்தியார் வீட்டில இருந்து எடுத்தேன்னு யாராவது திருட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா சொல்லுங்க சார். இந்த கேஸுக்கும் அந்த ஓலைகளுக்கும் என்ன சம்பந்தம், என்ன இருக்கு? இல்ல சும்மா இருங்க, அந்த ஓலைச்சுவடிகளை ஹேண்ட் ஓவர் பண்ணீங்கன்னா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும்போது கம்மி பண்றேன்னு சொல்றாரு. வெறும் தமிழ் வாத்தியார் தமிழ் நம்பி கேஸ மட்டும் உங்க மேல இண்டிக் பண்றேன்றாரு, நமக்கும் ஃபைட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். மிச்ச 11 கொலைகளுக்கு யார் மேல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண போறாங்க? எம் மேல தான் பண்ணி ஆகணும். பண்ணட்டுமே, பண்ண சொல்லுங்க.
முடியாது. ஏன்னா இந்த கொலைகள்லாம் நான் தான் செஞ்சேன்னு லிங்க் பண்றதுக்கு ஒரு சாட்சி கிடையாது, ஒரு பீஸ் எவிடன்ஸ் கிடையாது இவங்க கிட்ட. ஃபைல் பண்ண சொல்லுங்க சார், 12 கொலைகளை இந்த குமரகுரு தான் செஞ்சான்னு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண சொல்லுங்க, நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன். மிஸ்டர் குமரகுரு, தமிழ் வாத்தியர் தமிழ் நம்பி இறந்ததுக்கு அப்புறம் கொலை நடந்த எல்லா இடத்திலையும் சௌரிமுத்து இருந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது சௌரிமுத்து அந்த கொலையெல்லாம் செய்யலன்னு எப்படி சொல்றது? இதையே தான் நீங்க முதல்ல சோமுவை பத்தி சொன்னீங்க, கொலை நடந்த எல்லா இடத்துலயும் சோமு இருந்தான்னு. கரெக்ட், அதுதான் எனக்கும் புரியல. சோமு சந்திச்ச எல்லாரையும் நீங்க எதுக்காக கொலை பண்ணீங்க? சோமு சந்திச்ச அதே ஆட்களோட ரேகை தான் எடுக்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அதான் எனக்கு இது வரைக்கும் புரியாம இருக்கு. பழனி என்கிட்ட ஒரு லிஸ்ட் கொடுத்தான், அந்த லிஸ்ட்ல நிறைய பேர்கள் இருந்தது. பழனி, சங்கு அரண், பொன்னம்பலம், நடேசன், இப்படி அதே பேர் உள்ள ஆட்களை சோமு லிஸ்ட்ல இருக்கிற அதே ஆர்டர்ல தொடர்ச்சியா ஒவ்வொருத்தரையா சந்திச்சு எனக்கு அறிமுகப்படுத்தினான். அறிமுகப்படுத்தினான் எப்படி? முதல் அறிமுகம் கீழாம்பூர் பொன்னம்பலம். அவர் சண்டை போட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் போய் பார்த்து மன்னிப்பு கேட்டேன். ஆபீஸ்க்கு நடேசன் சர்மா வந்தாரு. சார் கொஞ்சம் வாங்க. ஐயோ இப்படி தெரிஞ்சவர்னு மொட்டையா சொன்ன எப்படி? பேர் சொல்ல வேண்டாமா? சார் நான் தான் நடேச சர்மா. அண்ணன் வீட்டுக்கு போகும்போது தான் அப்புறம் மனோகரனை பத்தி. மனோகர் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும், எதுக்கும் நாடகமெல்லாம் போடுவாரு. ரெட்டி ஃபாதர் இருந்தப்போ அங்க இருந்ததா சொன்னேன். என்ன இல்ல சார், இங்க சில அரவாணிகள் இருக்காங்க, சின்ன பையன் இருங்க. இருக்க அறிமுகப்படுத்தினாரு சரி, ஆனா நான் கேட்ட கேள்விக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லிய. சோமு சந்திச்சு இறந்து போனவங்களோட ரேகை தான் தேவைப்படும், அவங்களோட நாடி ஜோசிய ஓலைச்சுவடியில தான் அந்த மருந்து இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? முதல்ல தெரியாது, ஏதோ சோமு மூலமா ஒன்னு ரெண்டு பேர் அறிமுகமாகி அவங்க ஓலைகள்ல மருந்து பத்தி இருந்துச்சுன்னா ஏதோ நடக்குதுன்னு விட்டுடலாம். ஆனா தொடர்ச்சியா 4-5 பேர் எப்படி அதுக்கு ஒரு ரேஷனல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியும்? ஒருவேளை எம் மூலமா உலகத்துக்கு எய்ட்ஸ்க்கான மருந்து அறிமுகமாகணும்னு விதிக்கப்பட்டிருக்கோம் நினைச்சேன். 12 பேர், சின்ன பையன் சோமு உட்பட, அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க ஓலைகள்லாம் படிச்சு பார்த்ததுல மருத்துவ காண்டத்துல ஒரு வரி ரிபீட் ஆயிட்டே இருந்துச்சு. அவங்களுடைய மருத்துவ காண்டத்துலதான் எய்ட்ஸ்க்கான மருந்து பத்தி சொல்லி இருந்துச்சு. இந்த சின்ன பையன் சோமு ஓலையை தவிர நான் பயந்த மாதிரியே. என்ன பயந்தீங்க? ஒண்ணு இல்ல சொல்லுங்க. பழனிக்கிட்டேந்து அந்த பாடல் எனக்கு கிடைச்சப்போ அதுல கடைசி பேர் சோம ஈசன். அப்போ அது நம்ம சோமுவா இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ஆனா நம்ம சோமு மூலமா ஒவ்வொருத்தரா அறிமுகமாகி அவங்க எல்லாம் இறந்து போனப்போ ஒருவேளை நம்ம சோமுவா இருக்குமோன்னு நான் பயந்துட்டேன். அப்புறம் தான் சிதம்பரத்துல அந்த சின்ன பையன் சோமுவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாரையும் போல அவனும் இறந்து போகவே வெக்கத்தை விட்டு சொல்லணும்னா நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். ஆனா அந்த சோமுடைய ஓலை அந்த லிஸ்ட்ல சேரல, அதனால பத்மராஜனை விட்டு நம்ம சோமுடைய ரேகை எடுத்து அவன் ஓலைக்கு தேட சொன்னேன். ஓலை கிடைக்கல. அப்புறம் அப்புறம் அன்பரசு கிட்டே இருந்து நம்ம சோமுடைய ஓலை சிதம்பரத்துல ஆகாஷ் கிட்ட இருக்கிறது தெரிய வந்தது. அதனாலதான் ஆகாஷை ஃபாலோ பண்ணீங்களா?
அதனால மட்டும் இல்ல, ஆகாஷ் சோமு எதுக்கோ தேடிக்கிட்டு இருக்கான்னு தெரிய வந்தது. ஏன் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் ஆகாஷ ஃபாலோ பண்றதுக்கு ஏற்பாடு பண்ண. சரி, ஆகாஷ் கிட்ட இருந்து சோமோட ஓலைச்சுவடி வாங்கி படிச்சு பாத்தீங்களா? சந்தர்ப்பம் கிடைக்கல, அதுக்குள்ளதான் நீங்க என்ன. எல்லாருடைய மருத்துவ காண்டத்துல பொதுவா ஒரு வரி இருக்குன்னு சொன்னீங்களே, அது என்ன வரின்னு தெரிஞ்சுக்கலாமா? முடியாது. ஆகாஷ் கிட்ட இருந்து சோமோட ஓலைச்சுவடி வாங்கி கம்பேர் பண்ணி பார்க்கலாம். சொல்ல முடியாது, முடியாது. மிஸ்டர் குமரகுரு, எனக்கு அந்த ஓலைச்சுவடி எல்லாம் தேவைப்படும். உங்களுக்கா? எதுக்கு? நீங்க சொல்ற மாதிரி உண்மையிலே எய்ட்ஸுக்கு மருந்து அதுல இருந்தா அது பொது சொத்து தானே? பொது சொத்து தான் இல்லைன்னு சொல்லல, ஆனா பொது சொத்து ஆகிறதுக்கு முன்னாடி என் பொண்ணு இழந்ததெல்லாம் மறுபடியும் அவளுக்கு கிடைக்கணும். அது வரைக்கும் அது பொது சொத்து இல்ல, ஏன் சொத்து? இது உங்களுக்கே சுயநலமா தெரியல? இல்ல மிஸ்டர் குமரகுரு, கடைசி தடவையா கேக்குறேன், அந்த ஓலைச்சுவடி எல்லாம் எங்க வச்சு? அட்லீஸ்ட் அது என்ன வரிங்கிறதையாவது சொல்லுங்க. சொல்ல மாட்டேன். மிஸ்டர் நடராஜ், நாளைக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றேன். 12 கொலை வழக்கு இவர் மேல போடுறேன். பழனி இறந்தது ஆக்சிடென்ட் இல்ல, அதுவும் கொலை தான். என்ன சொல்றீங்க? எவ்வளவு கொலை வழக்குகளை வேணா என் மேல போடுங்க, அந்த ஓலைச்சுவடிகள் நான் கொடுக்க மாட்டேன். காட், டோன்ட் பிளே காட். இன்டர்நெட்ல வேணா நீங்க கடவுளுங்கிற ஐடி கிரியேட் பண்ணலாம், ஆனா நிஜ வாழ்க்கையில கடவுளா இருக்க முயற்சி பண்ணாதீங்க. அதுவும் சுயநலமான கடவுளா? மிஸ்டர் ஆடிபாதம், கடவுளுக்கு மேல யாரும் கிடையாது, அவர் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. அதனால அவர் எது செஞ்சாலும் சுயநலமா தான் இருக்கும். என்னடா தெரியின் இருக்க? தெரியாத மாதிரி கேக்காத, எல்லாம் அந்த ஓலைச்சுவடியதான். அது எத்தனை தடவை தேடினாலும் உனக்கு கிடைக்க போறது இல்ல, எதுக்கு உன் டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? இறங்கி வந்து இந்த காப்பியை குடி வா. பட்டி பிளீஸ் சொல்லு, எனக்கு அந்த சோமோட ஓலைச்சுவடி வேணும் பிளீஸ். அது வேண்டான்னு சொன்னா விடேண்டா. அது எப்படி விடுறது பாட்டி? எனக்கு அது வேணும். அதை எல்லாம் முடிச்சு போயிட்டேன் இப்போ. அது கூட அதனால தான் நானும் சொல்றேன், அதான் எல்லாம் முடிஞ்சு போயிடுத்தோம். அப்புறம் உனக்கு எதுக்கு அந்த ஓலைச்சுவடி? ஆல்ரைட், நான் சொல்றேன் பாட்டி. நடந்ததெல்லாம் வச்சு ஒரு புக் எழுதலாம்னு இருக்கேன். இங்கிலீஷ்ல எழுதி பப்ளிஷ் பண்ணா ஒவ்வொன்னு விற்கும், லட்ச லட்சமா பணம் கிடைக்கும். டாலர்ஸ்ல போதுமா? கோடி கோடியா கிடைச்சாலும் வேண்டாம். சரியா போ, சொன்ன கேள். ஆனா ஏன் பாட்டி? வேண்டாண்டா விடேண்டா. இந்தா இந்த காப்பியை குடிச்சிட்டு. அங்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆகாஷ், கேட்டா அப்படி எல்லாம் பண்ற, தொடாதீங்கன்னா சொன்னா கேட்க. உட்காரு. ஐயோ ஐயோ ரத்தன் தம்பி. மணி, அந்த அலமாரில மருந்து நான் வச்சிருக்கேன், எடுத்துமாயேன் பாரு. இதுக்குதான் அந்த ஓலைச்சுவடிய தேடாதரா தேடாதரான்னு சொன்னேன். சொன்னா கேட்டியா? இத பார், தத்த முகித்தம்பு. ஓலைச்சுவடிக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இத பாருடா, உங்க கொள்ளு தாத்தா எங்க மாமனாரோட கடைசி காலத்துல கூடவே இருந்தவடானா. அவர் காலம் முடியறதுக்கு முன்னால விஷாலாட்சி, இந்த ஓலைச்சுவடி ஒரு நாள் வெளியில வரும், அது திரும்பி உள்ள போறதுக்குள்ள நிறைய ரத்தங்கள்லாம் சிந்தும்னு சொன்னேன். அப்ப அத நான் பெருசா எடுத்துக்கல. முத முறையா உங்ககிட்ட ஓலைச்சுவடி நான் காட்டின போது கூட எனக்கு ஞாபகத்துக்கு வரல. அதெல்லாம் என் காலத்துல எங்க நடக்க போறது, பின்னால எப்போ நடக்க போறதுன்னு நினைச்சிட்டு இருந்துட்டு. ஆனா அந்த ஓலைச்சுவடி வெளியில வந்ததும் நடக்கிற கொலைகளையும்
சோமு ஆர்த்தி அது இதுன்னு பாக்குற போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. நான் மாட்டுக்கு தேமேனு சந்தோஷமா இருந்துட்டு இருந்தேன். இந்த வயசுல இந்த ரத்த பிள்ளாத்தையும் பாக்குறதுக்கு எனக்கு மனசுல தெம்பு இல்லடா. குடு. அவளதையும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். நீ போடா இத பாருடா. இன்னில இருந்து இந்த ஓலச்சோடைய பத்தி பேசறத விட்டுடும். புரிஞ்சுதா? போ. பாட்டி. என்னடா பாட்டிமா, அந்த ஒலச்சூடைய மாத்தி வச்ச துள்பட எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு உதவி பண்ணிருக்கேன். சரி, இப்ப என்ன அதுக்கு? இப்ப நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்னடா? அந்த ஒலச்சூடைய எனக்கே கொடுக்கணும். உனக்கே கொடுக்கணுமா? எதுக்கு? இல்ல பாட்டிமா, அதுல என் பேர் வந்திருக்கு. படித்திரு மணிகண்டன் தன் பன்னிய கருமம் கொண்டு அப்படின்னு நீங்க சொன்ன ஒரே வார்த்தைக்காக அந்த ஓலச்சுவடை பத்தி நான் நினைக்காம இருந்தேன். ஆனா இப்போ என்னடா? இப்பவும் அப்படியே இரு. என்னால முடியல பாட்டிமா. என்னடா முடியல? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. குட்டி பையன் சோமுல இருந்து எல்லாரையும் கொலை பண்ணினது யாரு தெரியுமோ? அந்த பத்திரிக்கை வச்சு நடத்துறாரு குமரகுரு, அவர் தானா? அந்த ஆர்த்தி கடத்தி வச்சிருந்ததும் அவர் தானா? எல்லாம் தெரிஞ்சும் போச்சு, எல்லாம் முடிஞ்சும் போச்சு. போ, நீ போய் வேலையை கவனி. போ. இல்ல பாட்டி. போடா. போ. சொன்னா பாவம், சின்னா போச்சு. கொல்லாம தின்ன முடியுமா? மரம், செடி, காய், கனி எல்லாத்துக்கும் உயிருக்குன்னு சொல்லும் போது கொல்லாம தின்ன முடியுமா? சாகடிச்சு செத்து போனதும் சிலதை நாம சாப்பிடறோம். நாம சாப்பிடறதுனால சிலை செத்து போகுது. இப்ப சாவுக்கும் சாப்பாட்டுக்கும் சம்பந்தம் இருக்கு, புரியுதா? சாவு, சாப்பாடு, வாழ்க்கை. நாம செத்த நாம சாப்பாடு, இன்னொருத்தருக்கு வாழ்க்கை. இப்ப சொல்லு, யாரெல்லாம் சாகடிச்ச? நீ வாழ்றது. நான் யாரையும் சாகடி? இதுதானே வேணாங்கிறது. யாரையும் கொல்லாம யாராலையும் வாழ முடியாது. ஏன்னா ஒரு மூச்செடுக்கும் போது லட்சக்கணக்கான அணுக்களை சாகடிக்கிற, புரியுதா? இப்ப சொல்லு, எவ்வளவு பேர் சாகடிச்ச? உன்னால சொல்ல முடியாது. ஏன்னா கணக்கு வச்சுக்க முடியாது. அந்த ஆண்டவனால மட்டும்தான் அவ்வளவு பெரிய கணக்கெல்லாம் போட முடியும், புரியுதா? ஆனா அவன் போடுற கணக்கு தப்பாவே போகாது, ஞாபகம் வச்சுக்கும். சாப்பிட்டியா? ஆனா எனக்கு பசிக்குது. அன்னபூரணி தாயே பசிக்குது தாயே, சீக்கிரம் சோறு போடு. எதையாச்சும் சாகடிச்சு சோறு போடு தாயே, பசிக்குது. ஏய் சத்தமாடத, உட்காரு பாட்டி. பாட்டி என்ன அந்த பிச்சைக்கார, எதையாவது சாகடிச்சு சமைச்சு போடுன்னு கேட்டுனே இருக்கான். ஆமா, இனிமே இருக்கிற மனுஷால அடிச்சுதான் அவனுக்கு சாதம் போடணும். என்ன அவன் பேசுற பேச்செல்லாம் கேட்கும் போது திருத்தொண்ட நாயனார் கதையா ஆயிடும்னு எனக்கே பயமா இருக்கு. சத்த இருங்கோ, என்ன சொல்றேள்? ஒன்னும் சொல்லலடியம்மா, உனக்கு ஒண்ணும் இல்ல. நீ போய் உன் காரியத்தை பாரு. ஏன் இப்படி எரிஞ்சு விழுறேள்? நான் எங்க எரிஞ்சு விட்டேன்? சாதாரணமா தானே பேசிட்டு இருக்கேன். சரி சரி, இந்தாங்கோ நீங்க கொடுத்து அனுப்பின டப்பா. அவருங்க கால அடிபட்டு நன்னா கட்ட போட்டு போய் உட்காந்துருக்கா, போய் பாரு. கால அடிபட்டு இருக்கா? வெட்டின்ட்டேன். வெட்டின்ட்டேன்? ஏன்?
சும்மா தான் விடு விடு சும்மா போய் யாராவது வெட்டிக்கு வாடா என்ன சொல்றேன் பாட்டி எப்படி அடிபட்டது அவருக்கு கேட்ட சொல்லவே மாட்டேன்ற நீங்க சொல்லுங்க இதோ மேல ஏறி எதையோ குடைஞ்சான் அதோ அந்த பீரோல இருக்கிறதெல்லாம் எதையோ போட்டு தேடினா மேல இருக்கிற சாமான் எல்லாம் கால விழுந்தது அடிபட்டது அப்படி என்ன தேடி இருந்தார் ஏன் அத உட்கார்ந்து இருக்கே அவனே போய் கேட்க வேண்டியதுதானே வந்துட்டா கேக்க இதானே வேணாங்கிறது நீங்க சொல்லுங்க ஓலச்சூடிய தேடினா ஓலச்சூடியா ஆமா அத தேடினா அப்படித்தான் ஆகும் எனக்கு தெரியும் மாமனார் சொல்லியிருக்க அத தொட்டா அடிபடும் நிறைய ரத்தம் சிந்தும்னு சொல்லியிருக்க ஐயோ இது நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே वरमाटेनुटर ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி ஐடி கூப்பிடுறே தானே வருவான் அது இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் வரேன்னு சொன்னார் நானும் சரின்னு விட்டுட்டேன் அப்பா வந்தா போதும் ஆஹா அவனும் எங்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறா நீயும் எங்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிற எப்படியோ உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒத்து போனா சரி உட்காந்துருக்கான் இத கொண்டு போய் கொடு போ